राम राम हरे हरे, हरे कृष्ण हरे कृष्ण, कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण हरे कृष्ण, कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, नमो नम सद्गुरुभ्य सद्गुरुभ्यो नमो नमः, नमो नम सद्गुरुभ्य सद्गुरुभ्यो नमो नमः, ज्ञान वैराग्य संपूर्णान् हरि भक्ति परायणान् पूर्वाचार्यान् अहं वंदे संप्रदाय प्रवर्तकान् लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यम् अच्युत पदांबुज युग्म रुक्म व्यामोहतस्तदितराणि प्रणाय मेने अस्मद्गुरोः भगवतोस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुश मुनिं प्रणतोऽस्मि नित्यं कलये सुन्दराकारं सदैक प्रिय दर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम् मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहं सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरीमध्यदेशे मृदुतरपणिराड्भोगपर्यङ्कभागे निद्रामुद्राभिरामं कटिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तम् पद्माधात्री कराभ्यां परिचित चरणं रंगराजं भजेहं मच्चुंद्रुं वेंडामनमे मदिलरंगर कत्तिनं मेत्त कणलिनेके उच्च तिरुमाले पाडुं सीर तुंडरडिपोडि एम्पेरुमाने एप्पोळुदुं पेसु श्रीमत् कृष्ण समाह्वाय नमोया मुनसूनवे यत् कटाक्षैक लक्ष्याणां सुलभ श्रीधर सदा कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणत क्लेशनाशाय गोविंदाय नमो नमः नाम संकीर्तनम् यस्य सर्व पाप प्रणाशनम् नामो दुःखशमनः तं नमामि हरिं परम् श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणम् सद्गुरुनाथ महाराज की श्रीपतियान भगवान श्रीहरि நம்முடைய மாதிரி சகி சமேத பிரேமிக்க வர்த தாக்குர்ஜியினுடைய ஒரு பரம கிருப்பையாலும் நம் சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜியினுடைய ஒரு அபார கருணையாலும் திருமாலையில இன்று தினம் பர்யந்தம் 21வது பாசுரம் வரைக்கும் நம்ம அனுபவிச்சோம். அந்த சொல்லும்போது இந்த 15வது பாசுரத்திலிருந்தே ஆழ்வார் பகவான் வந்து தன் வாழ்க்கைய எப்படி மாத்தினான், தன்னை வந்து எப்படி தடுத்தாட்கொண்டான், தான் எப்படி இருந்தோம், அப்புறம் பகவான் நம்மளை எப்படி இன்னைக்கு ஆக்கியிருக்கான் அப்படிங்கறதெல்லாம் அனுபவிச்சுன்னு தான் சொல்றார்.
இப்படி சொல்லும் பொழுது அவருக்கு என்ன தோன்றதுன்னா, நம்ம பண்ற பக்தி எல்லாம் போறல போறல அப்படின்னே தோன்றது. ஒரு இடத்துல எனக்கு பக்தி மேலிட்டு, அந்த பக்தி மேலிட்டுனால அவன் தர்ஷனம் பண்ண முடியாம போறதுன்னு சொல்றார். இன்னொரு இடத்துல இப்படி சொல்லும்பொழுது, நான் தான் எப்படி இருக்கேன்னு சொல்லும்பொழுது சொல்றார், பணிவினால் மனமது ஒன்றி பவழவாய் அரங்கனார்க்கு துணிவினால் வாழ மாட்டாள் சொல்ல நின்றே நீ சொல்லாய் அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த அரங்க அரங்கனுக்கு பணிவினால் அப்படின்னு ஒரு வணக்கத்தோட இது தினமே நம்ம சொன்னோம், ஒரு நமஸ்காரம் பண்ணா போதும், ஒரு அஞ்சலி பண்ணா போதும், ரெண்டு கையை அப்படி குபிச்சுட்டா யார் ஒரு சாமானிய மனுஷன் நம்ம எதிர்க்க எதிர்க்க ஒருத்தரை பார்க்கும் பொழுதே அப்படி வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டா அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வந்துடும், நம்மளை பார்த்து வணக்கம் சொன்னார் அப்படின்னு ஆயிடும். நம்ம வணக்கம்னு நியாயமா இந்த முத்திரையே எதுக்காக, நமஸ்காரம்ங்கிறதே நம்மளுடைய சனாதன தர்மத்திலே எதுக்காக அப்படின்னா, எல்லாருக்குள்ளயுமே அந்த பகவானை பாக்குறதுனால அந்த பகவானுக்குதான், அந்த அந்தர்யாமிக்குதான் நமஸ்காரம். அந்த இந்த உணர்வு, அந்த நினைவு நமக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்குதான் நமக்கு இந்த மாதிரி நமஸ்காரம்ன்றத கை குபிச்சு பண்றதே. ஆனா சாமானிய ஜனங்கள் தங்களுக்குதான் அதை பண்றான்னு எடுத்துப்பா இல்லையா, ஆனா அது கூட அவர்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா, பகவான் உண்மையா அவனுக்கு தான் அந்த நமஸ்காரம் போய் சேர்றது அப்படின்னும் பொழுது அவன் சந்தோஷப்பட மாட்டானா, அவ்வளவு மட்டிலும் போதும், ஒரு அஞ்சலி போதும். அது பண்ணிட்டா பகவான் என்ன நினைச்சுப்பான்னா, இவன் நம் உடைமை அப்படின்னு, நம்ம சொத்து அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்ம சொத்தை நம்ம எப்படி காப்பாத்திப்போமோ அப்படி பகவான் நம்மளை காப்பாத்துறது ரக்ஷணம் பண்றது அவனுக்கு அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா போயிடும், அவன் பொறுப்பா போயிடும். ஆனா அப்படி கூட இருக்க மாட்டேங்கிறியே, இப்படி இருந்தே நெஞ்சே அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். அணியனார் செம்பொனாய அறுவரை அணைய கோவில் மணியனார். இந்த கோவில இருக்கக்கூடிய ஒரு மணி, ஒரு நீல மணியா எப்பவுமே ஒரு மணி நமக்கு வந்து ஒரு விலை உயர்ந்த ஒரு மணி நம்ம கடத்திருக்குன்னு வச்சுப்போம். அந்த மணிய பர்சே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, அதுக்கு எப்ப அதோட ஒரு அழகு கூடும் அப்படின்னா, அதை வந்து நல்ல தங்கத்துல பதிச்சா அதுக்கு ஒரு அழகு கூடும் இல்லையா. அந்த மாதிரி ரங்க விமானம் தங்கமா ஜொலிக்கிறதுல இந்த நீல மணி இருக்கிறதுனால அது ஒண்ணு எடுப்பா வெள்ள தெரியறதான் சொல்றாரு. அது எப்படி இருக்காரு பெருமாள், அது வேணா கிடந்தவாரே அப்படின்னு, கிடந்தவாற்றை அப்படின்னு பெருமாள் படுத்துட்டு கூடிய அழகு. இந்த அழக மனசால நம்மளால சொல்லிட முடியுமா, ஏன்னா இதுக்கு முன்பாசனத்துல உலகத்தீரே அப்படின்னு அவர்களை பார்த்து இந்த உடல் உருகிறதே உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே, நான் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கும்பொழுது அவர்கள் சொல்றா இதை நீ ஈடுபடாம இருந்தார். அப்ப பெருமாளுடைய அழக சொல்லி இந்த அழகுல ஈடுபடாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு பெருமாளுடைய அங்கங்கமா அங்கங்கமா அனுபவிச்சு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொல்ற உங்களுக்கு அதுல அப்படி முடியாது அப்படின்னா, ஒரு கணக்கு பண்ணி அதை ஒரு லிமிட் பண்ணி நீங்க அதை அனுபவிக்கலாமே அப்படின்னா, அப்ப சொல்றார் மனசால அதை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட முடியுமா, அது வந்து ஒரு வரமுறைக்குள்ள கொண்டு வந்துட முடியுமா, பகவானுடைய அழகையோ அவன் லீலைகளையோ அவன் குணங்களையோ மனசால நினைச்சிட முடியுமான்னு கேட்கிறார். மனத்தினால் நினைக்கலாமே அப்படின்னா அது மனசுக்கு அது அகப்பட்டுடுமா அப்படின்னா, உடனே அவள்லாம் சொல்றாளாம் மனசுக்கு அகப்படாட்டி என்ன, நிறைய விஷயம் உலகத்துல நம்ம பேசும்பொழுது மனசு கூட அது ஓவாம வாயால அது பேசிட்டு போயிடுவோம், அது மனசு நமக்கு அது வந்து ஏற்கிறதோ இல்லையோ சும்மா வாய் பேச்சுக்கு என்ன வேணா பேசலாமே, அந்த மாதிரி மனசுல உனக்கு தாங்க முடியலன்னா வாயால நான் சொல்லலாமேன்னா சொல்றார். பேசிற்றே பேசலல்லால் பெருமை ஒன்று உணரலாகாது, ஆசற்றார் தங்கட்கல்லால் அறியலாவானும் அல்லன், மாசற்றார் மனத்துளானை வணங்கினாம் இருப்பதல்லால், பேசத்தான் ஆவதுண்டோ பேதை நெஞ்சே நீ சொல்லாய், பேசிற்றே பேசலல்லால் பெருமை ஒன்று உணரலாகாது அப்படின்னார். பேச மனசாலேயே நினைக்க முடியாது அப்படிங்கறத பேசிட முடியுமா, லௌகீகமா சொல்ற மாதிரி சொல்லலாமே அப்படின்னா, லௌகீகமா உலகத்துல எந்த விஷயத்த பத்தி நம்ம பேசினாலும் அது எல்லாமே என்னன்னா எல்லாமே ஒரு லிமிட்டுக்குள்ளதான் இருக்கு, எதுவுமே எல்லை உள்ளதாக உள்ளதாதான் இருக்கே தவிர எல்லையற்றதான ஒரு பெருமை அப்படின்றது உலக விஷயங்கள்ல எதுக்குமே கிடையாது. எப்ப அதுக்கு எல்லாம் இருக்கோ அப்ப அது வாக்குக்கு மனசுக்கு அகப்பட்டுடும். ஆனா பகவான் எப்படி இருக்கான் அப்படின்னா, அவன் அனந்தனா இருக்கான், அவன் அவ்யக்தனா இருக்கான், அவன் வந்து அவனுடைய பெருமைகள் எல்லாம் சாட்சாத் வேதமே சொல்றது, அந்த பரபிரம்மத்தை வாக்காலையோ மனசாலேயோ போய் தொட்டுட முடியாது. அதனாலதான் கஜேந்திர ஆழ்வார் சுத்தி பண்ணும்போது சொல்றார், நமோ கிராம் விதூராய மனசேதசாமபி அப்படின்னு, நமோ கிராம் விதூராய வாக்குக்கு எட்டாதவன் அப்படின்னார். வாக்கு கேட்டாதவன் அப்படின்னு மனசு நினைக்கலாமோனா மனசா சேதசா அப்படி அப்படின்னு புத்திக்கோ மனசுக்கோ வாக்குக்கோ எட்டாத ஒரு பெருமை உடையவன் இல்லையா,
அப்பேற்பட்டவன் பகவான். அப்படின்னா உடனே எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், என்ன கேள்வின்னா, பகவான் வந்து வாக்கு கேட்ட மாட்டான், மனசு கேட்ட மாட்டான், அவனை பத்தி பேசவே முடியாது, அவனை பத்தி நினைக்கவே முடியாது, அவனோட குணங்கள் லீலைகள்லாம் எல்லையற்றவை இப்படியே சொல்லிட்டு இருந்தா, அப்ப திரும்பி திரும்பி நம்ம சத்சங்கத்துல வரும்பொழுதும் பாகவதம் படிக்கும் பொழுதும் பாகவதம் என்ன சொல்றது, ஏகாந்த லாபம் வச்சசோனு பும்சாம் சுஷ்லோகம் அவுளேகே குணவாதமாகும். வாக்குக்கு பிரயோஜனமே எது, ஒரே லாபம், இந்த வாக்குக்கு ஒரே லாபம் என்னன்னா பகவான பத்தி பேசுறது. ஜிஹ்வான பக்தி பகவத் குணநாமதேயம் சேதோன ஸ்மரதியத் சரணாரவிந்தம். எந்த ஒரு வாக்கு பகவன் நாமத்தை சொல்லலையோ, எந்த ஒரு மனசு பகவானோட சரணத்தை நினைக்கலையோ, அப்படி இருக்கக்கூடிய துஷ்டனை கொண்டுவான் யமதர்மராஜா சொல்றாருன்னா சொல்லிட்டோம். நீ எந்த நாக்குனால பகவத் குணம் தான் சொல்லணும், மனசுனால பகவான தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேட்டா நமோ கீதா மிதுராய மனச சேத்தசாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை வந்து வாக்கால சொல்லணும்னு சொல்றேன், நாமா சொல்லணும்னு சொல்றேன், குணங்களை பாடணும், நாம கீர்த்தனம் குணகீர்த்தனம் லீலா கீர்த்தனம் பண்ணணும்னு சொல்லிட்டோ, ஆனா பண்ண முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி பல பேர் ஸ்துதி பண்ணும்போது பகவான வர்ணிச்சுடுறாளே, புண்டரீகாக்ஷன்னு வேதமே சொல்றது பகவான். அதனாலதான் சொல்றவா எல்லாருமே தாமரை கண்ணன் தாமரை கண்ணன்னு குருநாதர் சொல்லுவார். ஒரு ஒரு தெய்வத்துக்கு ஒரு அடையாளம் உண்டு இல்லையா, அதாவது ஒரு ரூப வர்ணனைன்னு சொல்லும் பொழுது. ஆனா தாமரை கண் அப்படின்னா கண்ணனுக்கு மட்டும்தான் அதை சொல்ல முடியும், எந்த தெய்வத்துக்கும் சொல்ல முடியாது, ஏன்னா வேதமே கண்ணனுக்கு மட்டும்தான் அந்த நாமத்தை கொடுத்துருது. அதனால இந்த இடத்துல அப்படியும் சொல்றா, அதனாலதான் ஸ்துதி தேவி ஸ்துதி பண்ணும்போது மொத்தமாவே தாமரையா சொல்றா, நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரையேன்னு வர்ணிச்சுடுறாளே, வர்ணிக்க முடியறதே இல்லையா. அதே மாதிரி இரண்மயமா இருக்கான் அப்படின்னு அந்த ரூபமும் அது அப்படியே பொன்மயமா இருக்கும்னு ஆழ்வார்களே சொன்னார். சொல்லும்பொழுது பொன் இவர் மேனி அப்படின்னார், பொன்மேனியா உடையவனா இருக்கான் அப்படின்னா எல்லாரும் சொல்றாளே, அது மட்டும் எப்படி சொல்றானா? இதுதான் சொல்றார் ஆழ்வாரிங்க, பேசிற்றே பேசலல்லான் பெருமை ஒன்று உணரலாகாது, பேசிற்றே பேசலல்லாம். அவளாம் சொல்றா இவாளாம் சொல்றான்னா யாரும் சொல்லல, சொந்தமா யாருமே சொல்லல, சொல்ல முடியாது, சொந்தமா யாராலையுமே சொல்ல முடியாது. பின் எப்படி சொல்றானா, வேதம் இப்படி சொல்றது, அவனை புண்டரீகாக்ஷன்னு சொல்றது, அவனை வந்து இரண்மயமான வப்பு உடையவன் சொல்றது, அந்த வேதம் சொல்றத இவா சொல்றான். அது எப்படி அப்படின்னா, வேதம் என்ன சொல்றதோ அதுதான் ரிஷிகள் சொல்றான். ஏன் நம்ம அது முதலே ஒரு நாடி பார்த்தோம், இவர்கள் ரெண்டு பேருமே இந்த மகான்களும் சாஸ்திரமும் ஒருத்தர ஒருத்தர ஆசிரிச்சுதான் இருக்கும். வேதங்கள் என்ன சொல்ல முடியும்னா, பிரம்மவாதினோ வதந்தின்னு இப்படிதான் பிரம்மஜானிகள்லாம் சொல்றா இந்த அனுபவத்தை அப்படின்பா. இந்த பிரம்மஜானிகள்லாம் என்ன சொல்லுவானா, வேதம் எப்படிதான் சொல்றது அதனால சொல்றோம்னு. இப்ப பிரமாணமா எடுத்துக்கிறது எல்லாரும் முதல்ல சாஸ்திரம் வேதம் தான், ஏன்னா பகவானே அதை கொடுத்ததுனால. இப்ப இங்க சொல்றார் அந்த வேதம் என்ன சொல்றதோ அதுதான் வேதம் சொல்றத ரிஷிகள் அப்படியே சொல்றான். ரிஷிகள் என்ன சொன்னாலோ அதேதான் ஆழ்வார்கள் சொல்றான், ஆழ்வார்கள் என்ன சொன்னாலோ அதுதான் ஆச்சாரியர்கள் சொல்றா, ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாலோ அதுதான் தாசர்கள் சொல்றா. அப்படியே வந்து லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாச யாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம்னு நம்ம குருநாதர் இவாள் என்ன சொன்னாலோ அதான் நமக்கு சொல்ற, அதைதான் நம்ம உட்காந்து சொல்றோம். இப்பவே ஒரு திருமாலையா இருக்கட்டும், பாகவதமா இருக்கட்டும், ராமாயணமா இருக்கட்டும், எதை சொன்னாலும் குருநாதர் இப்படி சொல்லுவார் அப்படின்னு சொன்னாதான் கதையை சொல்ல முடியும், அது மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு என்ன தெரியும், குருநாதர் சொல்லி கேட்டதை வச்சுட்டு சொல்றோமே தவிர, இல்லாத போனா குருநாதர் கிட்டதான் நமக்கு அனுபவம் எல்லாமே தவிர, பகவானுக்கு நமக்கு குருநாதர் பகவான் இருக்கிறதுனால அவர்கிட்டதான் அனுபவம் எல்லாம். அவர் சொன்னார் அவர் சொன்னார்னு சொல்றோம் இல்லையா, அப்படியேதான் சொல்றாரு, பேசிட்டே பேசல. அவர் என்ன சொன்னாரோ அதை சொன்னா போதுமா, அதுக்கு மேல நம்மளா ஒண்ணு சொல்ல கூடாது. பின்னாடி சொல்ல போறார் தீதில்லா மொழி கொண்டு உன் திருக்குணம் சுத்த மாட்டேன்னு பின்னாடி வரப்போறது. அதனால ஜாக்கிரதையா பேசுறதுனா என்னன்னா, ரொம்ப கவனத்தோட பேசணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா குருநாதர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லிட்டா போதும். அதனாலதான் குருநாதர் சொல்லுவார், ஏன் பாகவதத்தை சுகருக்கு கொடுத்தார் அப்படின்னு, சுகருக்கு ஏன் கொடுத்தார் அப்படின்னா, சுகர் சுகம் அப்படின்னாலே கிளின்னு அர்த்தம் இல்லையா, கிளி என்ன பண்ணும் அப்படின்னா தானா ஒண்ணு பேசாது, சொல்லி கொடுத்தது அப்படியே பேசும். அதனால வியாசர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்றாராம் சுகர், ஒரு சிஷ்யன்னா அப்படி இருக்கணும், எப்படி குருநாதர் சொன்னாரோ அதை அப்படியே எடுத்து திரும்பி அப்படியே சொல்ல தெரியணும், அது ஒரு 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 துளி மாறாம அப்படி சொல்லக்கூடியவரா இருக்கிறதுனாலதான் சுகருக்கு அதை கொண்டு போய் கொடுத்தார் அப்படின்னு அங்க சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி பேசிட்டே பேசலல்லால் அப்படின்னு நமக்கு வேதத்திலிருந்து தொடங்கி அந்த வேதம் சொன்ன விஷயங்களை ரிஷிகள் சொல்ல, அதை யாழ்வார்கள் சொல்ல, ஆச்சாரியர்கள் சொல்ல, குருநாதர் பரியந்தம் அதே விஷயம், அதைதான் நம்ம சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு இருந்தா போதும். இதுக்கு மேல அதனாலதான் குந்தியும்
முதல்ல எடுத்துடனே பகவான வந்து சுத்தி பண்ணும்போது நமஸ்யே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலக்ஷ்யம் சர்வபூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம் மாயாஜவனிகா சின்னம் அஜ்ஞாதோக்ஷஜம் அவ்யயம் ந லக்ஷ்யசே மூடதிருஷா நடோ நாட்டியதரோ யதா அப்படின்னு ஆரம்பிக்கிறாள். கண்ணனை பார்த்து அத்தையா இருக்கவள் சொல்லும்பொழுது புருஷன் ஆதி புருஷம் ஈஸ்வரம் பிரகிருதிக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்றாள். மாயையால மறைக்கப்படுறவன் அப்படின்னு எல்லாம் சொன்னே கண்ணனே ஆடி போயிட்டான். சொன்னா அத்தை இதெல்லாம் நீ உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் அப்படின்னு உடனே அவ சொல்றாள், எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ததா பரமஹம்சானா முனினாம் அமலாத் இங்க சத்சங்கத்துக்கு வரவாள்லாம் மகான்கள்லாம் வராளே அவள்லாம் உன பத்தி இப்படி சொல்வா கண்ணா அப்படிதான் சொல்லுமாக்கோ நானும் சொன்னேன் அப்படிங்கிறா இல்லையா. பேசிட்டே பேசலல்லாள்னா சொல்றாளே தவிர என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்சனு நீ ஏதோ என்னோட அண்ணா பிள்ளை அது எனக்கு அப்படி அந்த அளவு தான் எனக்கு தெரியும். இந்த விஷயங்கள்லாம் எப்படி தெரியும்னா நானா சொந்தமா ஒண்ணும் சொல்லல. ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் அப்படின்னு அங்கேயே அவ சொன்னது அப்படியே எடுத்துதானே சொல்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க சொல்றா. பேசிட்டே பேசலாம். அதனாலதான் நம்ம ஆழ்வார்கள் பாசுரம் எடுத்துக்கும்பொழுது இப்ப நம்ம திருமாலையை சொல்றோம். ஆனா நம்ம திருமாலையில எடுத்துக்கும்போதே ஒரு ஒரு பாசுரத்துக்கும் நம்ம வந்து நம்ம ஆழ்வார் பாசுரம் அங்கே இருந்து இது திருவாய்மொழில இருந்து எடுக்கிறோம், பெருமாள் திருமொழியிலும் எடுக்கிறோம், பெரியாழ்வார் திருமொழியிலிருந்து எடுக்கிறோம், பெரிய திருமொழியிலும் எடுக்கிறோம், எல்லா அவநாதிகாலிருந்து எடுக்கிறோம், எல்லாத்துலேருந்து நம்ம ஏன் எடுக்க முடியாது அப்படின்னா பேசிட்டே பேசல. இவர் சொன்னதை அவர் சொல்லியிருக்கார், அவர் சொன்னதை இவர் சொல்லியிருக்கார். இல்ல என்ன ஆச்சரியம்னா ஆழ்வார்கள் யாரும் எல்லாரும் சமகாலம் கிடையாது. சில சில பேர் சமகாலம், முதல் மூன்று ஆழ்வார்கள் சமகாலம், இதே மாதிரி ஆண்டாளும் பெரியாழ்வாரும் சமகாலம் அப்படின்னு இருந்தாலும் பெரும்பாலும் இந்த 12 ஆழ்வார்கள் நம்ம ஆழ்வாரும் மதுரக்கவி ஆழ்வாரும் சமகாலம் அப்படின்னு இருந்தாலும் பெரும்பாலும் இவெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வேற வேற டைம்ல இருந்தவாதான். அப்படி ரொம்ப அவ்வளோ டைம் டிஃபரன்ஸ் இருந்த போதிலும் வேற வேற காலத்துல வந்த போதிலும் கான்டெம்பரரியா இல்லாத போதிலும் இவர்கள் எல்லாம் சொல்ற விஷயம் மட்டும் அப்படியேதான் இருக்கு. ஏன் அப்படின்னா ஏன்னா முதலே சொல்லிட்டார் ஆழ்வார் வயர் வர மதிநலம் அவ்வினன் எவனவன் அப்படின்னு. இவர்கள் பேசுறது எதுவுமே நம்ம புத்தியை வச்சுட்டு பேசினாதான் எனக்கு ஒண்ணு மனசப்படுறது அவருக்கு ஒண்ணு மனசப்படுறது எனக்கு இது பாவம் இப்படி தோன்றது அவருக்கு அந்த பாவம் அப்படி தோன்றதுன்னு ஆகும். ஆனா நம்ம புத்தி வச்சுட்டு பேசாம பகவான் அருளால பேசும்பொழுது விஷயத்துல மாற்றம் ஏற்பட முடியாது. ஏன்னா அனுபவத்துல மாற்றம் இல்ல, பகவான் கொடுக்கற ததாமி புத்தியோகம் அவன் கொடுக்கற அறிவு ஒரே மாதிரி தான், இதுல மாற்றம் கிடையாது. அதனாலதான் பாவனை சொல்றது ரொம்ப அழகா அனுபியஷ்ட மகத்யஷ்ட சாஸ்திரேபியா குசலோ நரஹா சர்வதா சாரமாதத்யாத் புஷ்பேபிய இவ ஷட்பதா அப்படின்னு. பல தோட்டங்கள் இருக்கலாம், இந்த தோட்டங்கள் பல ஊர்ல இருக்கலாம். இங்க ஒரு தோட்டம் இருக்கலாம், டெல்லியில ஒரு தோட்டம் இருக்கலாம், அமெரிக்கால ஒரு தோட்டம் இருக்கலாம். அப்படி ஒரு ஒரு தோட்டத்திலையும் பலவிதமான புஷ்பங்கள் இருக்கலாம். தோட்டங்களும் வேற வேற இருக்கலாம், அதுல இருக்கக்கூடிய புஷ்பங்களும் வேற வேற இருக்கலாம். புஷ்பங்கள்ல எத்தனை வகை இருக்கு இல்லையா, வேற வேற நிறம் இருக்கலாம், வேற வேற மனம் இருக்கலாம், இல்ல வேற வேற ஆக்ருதி இருக்கலாம், அதுக்கு 1000 விஷயங்கள் வித்தியாசமா இருக்கலாம். அப்படி பெரிய பூவா இருக்கலாம், தாமரை மாதிரி பெரிய பூவா புஷ்பமா தாமரமா சாஸ்திர தளமா பூக்கிறது இருக்கு, குட்டியா மல்லியா குண்டு மல்லியா சின்னதா பூக்கிறது இருக்கு அப்படின்னு. இத்தனை விதமான பூக்கள்லயும் உள்ள இருக்கிற தேன் ஒன்னா தானே இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற சாரம் ஒண்ணுதான் இல்லையா. அதே மாதிரி எந்த ஊர்ல எத்தனை வண்டு இருந்தாலும் 1000 வண்டு வந்தாலும் அது எடுக்கிற தேனை தான் எடுக்கும். ஒரு வண்டு ஒரு தேன் எடுக்கும், இன்னொரு வண்டு வேற மாதிரி அவனுக்கு எடுக்கும் அப்படின்னு இல்லாம எல்லாம் அதே எடுக்கும் இல்லையா. அதே மாதிரி தோட்டம் வேறையா இருந்து வண்ணம் வேறையா இருந்து ஆக்கிருதிகள் பலவா இருந்து நறுமணம் பலமா இருந்தாலும் ஒரே தேன் எடுக்கிற மாதிரி இந்த மான்கள்லாம் எப்படி பண்றா அப்படின்னா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவர்கிட்டெல்லாம் பார்த்தா பலவிதமான சாஸ்திரங்கள் இந்த மாதிரி விதவிதமா இருக்கு. தாமசீகமான சாஸ்திரங்கள் இருக்கு, அதே மாதிரி ராஜசீகமான சாஸ்திரங்கள் இருக்கு, சாத்வீகமான சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. அந்த சாஸ்திரங்கள்லயே சிலதெல்லாம் பெருசா இருக்கு, மகாபாரதம் மாதிரி 100,000 கிரந்தம் அப்படின்னு இருக்கு, இல்லைன்னா 10 அத்தியாயம், 18 அத்தியாயம் அப்படின்னு சின்ன கிரந்தங்களா இருக்கு. இப்படி தாமசமா இருந்தாலும் ராஜசமா இருந்தாலும் சாத்விகமா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் சிறிதா இருந்தாலும் இந்த மகான்கள்லாம் எப்படி அந்த பலவிதமான தோட்டங்கள் வண்ணங்கள்ல இருந்து தேனை மட்டும் வந்து எடுக்குமோ அந்த மாதிரி சாரம் மட்டும் இவர்கள் எடுப்பாங்க. அத்தனை சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய சாரம் அதுதான் எடுப்பா. எப்படின்னு ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரிச்ச புனப்புனகா இதன் ஏக்கம் சுனிஷ்பண்ணம் தேயோ நாராயண சதா அப்படின்னு சகல சாஸ்திரத்தையும் கடைஞ்சி எடுத்து இதை திரும்பி திரும்பி விசாரணை பண்ணி அதுல ஏக்க சாரமா எடுக்கிறது என்ன அப்படின்னா பகவான் நாராயணனையே நம்ம ஆஸ்ரயிக்க வேண்டியது. அப்ப இவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்தா என்ன பேசுவா, இதுதான் பேசுவா.
பேசிட்டே பேசலல்லால் அப்படின்னு வேற ஒன்னும் பேசுறதுக்கே இருக்காது. சாரம் தான் பேசுவா. ஏன்னா தன் பிரயாசையால வந்த ஞானம் இல்ல, தன் பிரயாசையால வந்த ஞானம் இல்ல. இந்த தேனை, இந்த தேன், இந்த ஒரு வண்டு இந்த தேனை எடுக்கணுங்கிறது பகவான் நேச்சர்ல அப்படி வச்சிருக்கோம். இட் ஹாஸ் நோ சாய்ஸ். அதனால இந்த பூல அந்த தேனை தான் இருக்கணும்ங்கிறதும் அப்படிதான் இருக்கு, அது மாத்த முடியாது இல்லையா. அப்படி பகவான் இவர்களுக்கு இந்த ஞானத்தை சாஸ்திரத்துல அந்த சாரத்தை வச்சு அந்த ஞானத்தை எடுக்கிறதுக்கான ஒரு புத்திய, அதுக்கு வேண்டிய ஒரு அருளை வந்து பகவான் பண்ணி இவர்களுக்கு அதை கொடுத்து அந்த சாரத்தை அப்படி எடுக்கிறாரு. எப்படி வண்டுதான் யா தீ சூரோபி தீரோபி அப்படின்னு பெரிய பயில்வானா இருந்துடலாம், பயில்வானா இருந்து பத்து பேர் அடக்குறவனா இருந்துடலாம், அப்படி ரொம்ப ஒரு வெயிட் லிப்டிங்ல வந்து பெரிய சாம்பியனா இருக்கலாம், குஸ்தியில சாம்பியனா இருக்கலாம். அவங்க கிட்ட போய் ஒரு பூவை கொடுத்து இல்ல தேன் எடுன்னா எடுக்க முடியுமா? வண்டாலதான் எடுக்க முடியும். ஏன்னா அந்த 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 தகுதி வண்டுக்குதான் இருக்கு இல்லையா. அது அழகா சொல்ற, சூரோபி தீரோபி நீ வீரோபி, நீ என்ன பெரிய சூரனா இருந்தாலும் தீரனா இருந்தாலும் வீரனா இருந்தாலும் ஒரு புஷ்பத்துல இருந்து தேனை உன்னால எடுக்க முடியாது. பத்து பேரை குத்துவனா குத்துவனே தவிர நீ என்ன பண்ணிட முடியும் அந்த புஷ்பத்தேன்? அது எடுக்கிறதுக்கு ஒண்ணு வச்சிருக்கான் இல்லையா. அந்த மாதிரி இந்த இந்த மகான்களுக்கு, இந்த ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் பகவான் அந்த அந்த சாரத்தை எடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்திருக்கான். பகவான் அருளிருக்கான், இதுல இருந்துதான் எடுத்து நமக்கு அதை காட்டுறா. அதனாலதான் அந்த சித்தாந்தம் எதுவுமே மாறாது, ஒன்னேதான் பேசுவா, அதே தான் பேசிட்டு இருப்பா. இன்னைக்கு பரியந்தம் நம்ம சத்சங்கத்துக்கு வரோம், குருநாதர் பாகவதம் ராமாயணம் பகவத்கீதை அப்படிங்கறத பகவான் நாம சங்கீர்த்தனம் தவிர மாத்தி மாத்தி வேற ஏதாவது பேசணும். சத்சங்கம் திரும்பி 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 இப்படி ஆழ்வார்கள் அருளி செயல்களும் திரும்பி திரும்பி நம்ம பாகவதமும் இதே கதை தான். அதுல என்ன வித்தியாசம்னா, ஏதோ பாகவதம்னு பேர் போட்டுட்டு வந்தா இன்னைக்கு ஒரு பாகவதத்தை ஒரு கதை வரும், ஒரு பத்து வருஷம் கழிச்சு பாகவதம் சொன்னா அப்ப கதைகள்லாம் மாறி போய் வரும்னு இல்லாம ஒரே கதை ரா. அதாவது பாகவதத்திலேயாவது விதவிதமான கதையாவது இருக்கு, அதாவது துருவகா துருவ சரித்திரம் பிரலாத சரித்திரம்னு அப்படியாவது இருக்கு. ஆனா அதுவும் அதே தான் சொல்லுவோம், துருவன்னா துருவன் தான் சொல்லுவோம், பிரகலாதனா அதே கதை அதே கதை தான். இத்தனை வாட்டி கேட்டாலும் பிரகலாதன் கதையை கேட்காதவா கிடையாது, அது தெரியாதவா கிடையாது, குழந்தை கூட சொல்லிடும் ஆனா பிரகலாத சரித்திரம்னு போட்டா வந்துடுவோம். சுந்தரகாண்டன் தெரியாதவா கிடையாது, கேட்காதவா கிடையாது, நித்திய பாராயணம் பண்ற அத்தனை பேர் இருப்பா, சுந்தரகாண்டன் போட்டா கூட்டம் வந்துடும். ராமாயணம் இன்னுமே ஏன் அப்படின்னா அத கதையே ஒரே 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 கதை தான், மொத்தமே ஒரே கதை தான். ராமர் பிராமர் சீதை, சீதையை இழந்தார், திரும்பி சீதையை திரும்பி கிடைக்கிறதுக்கு போய் லங்கைக்கு போனார், ராவணோட சண்டை போட்டார், இதேதான் கதை. எத்தனை வாட்டி சொன்னா அதான் கதை. ஆனா அதை கேட்கறதுக்கு அத்தனை பேர் வரா, அத்தனை ஜனங்களுக்கு அதுல இன்னும் ருச்சி இருக்கு. எத்தனை விதமா அதை போட்டாலும், நாடகமா போட்டாலும் பாக்குறா, கதையாக சொன்னாலும் பாக்குறா, பாட்டா போட்டாலும் பாடுறா, அதை டிராமாவை எப்படி பண்ணாலும் பண்றா அப்படின்னா பேசிட்டே பேசலல்ல. அதே விஷயங்கள்ல திரும்பி 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 சித்தையில கொண்டு வந்தாலே போதும், புதுசா ஒண்ணு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஆச்சரியம், அதே விஷயத்துல இந்த ஆச்சாரியர்கள்லாம் படிக்க 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 குருநாதர் அழகா சொல்வார், த லேட்டர் வி ஆர் பார்ன் த மோர் ஃபார்ச்சுனேட் வி ஆர் அப்படின்னு சொல்வார். நம்ம எவ்வளவு பின்னாடி பிறக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பாக்கியம். ஏன்னா இன்னைக்கு நம்ம இருக்கிறதுனாலதான் நமக்கு இங்க சங்கர பகவத் பாதால இருந்து ஆரம்பிச்சு ராமானுஜாச்சாரியர் அவரோட இருந்த மகான்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு ஆழ்வார்கள்ல இருந்து, ஆழ்வார்கள்ல இருந்து நாயன்மார்கள்ல இருந்து ஆரம்பிச்சு சங்கரர்ல இருந்து வந்து ஆச்சாரிய புருஷர்கள்லாம் ராமானுஜர் மத்வர்னு வந்து சைத்தன்ய மகாபிரபு வல்லபாச்சாரியர் அப்படின்னு பின்னாடி வந்த பக்தர்கள், மகாராஷ்டிர பக்த கோஷ்டில இருந்து அத்தனை பேரும், கபீர்தாசர், துளசிதாசர், மீரா மாதா, நரசி மேதா, இங்க வந்தா புரந்தரதாசர் அப்படின்னு அஷ்டதாசர்கள் இந்த இடத்துல அப்படி இத்தனை பேர், தியாகராஜ சுவாமிகள் பரியந்தம் ரீசண்டா அப்படின்னு வந்து நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அப்படி நம்ம குருநாதர் அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு இன்னைக்கு எல்லாம் அப்படி அனுபவிக்கிறது. இன்னைக்கு பிறந்ததுனால தானே, இப்ப பிறந்ததுனால தானே, 100 வருஷம் முன்னாடி பிறந்திருந்தா கூட இதெல்லாம் கிடைச்சிருக்காது, ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிருப்போம், மதுரகீதம் இருந்திருக்காது நமக்கு இல்லையா. அப்ப இப்ப பிறக்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா. அது என்ன அழகுனா ஒரே விஷயம்தான், விஷயம் அதேதான்னாலும் அது ஒரு ஒரு மகானும் அதை ரசிக்கிற விதம், அது அவர்களோட பாவம் வர விதம், அதை எடுத்து சொல்ற விதம், அது இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இல்லையா. அதுதான் இங்க சொல்ற, அந்த ரசம் வேறையா இருந்தாலும் விஷயம் அதேதான், ரசம் வேற சாரம் ஒண்ணு, அதுதான் அழகு. பேசிட்டே பேசலாம், இப்படி திரும்பி 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 பேசி என்ன என்ன கண்டுபிடிச்சுதா, என்ன தீர்மானம் பண்ணா, என்ன கண்டுபிடிச்சா? முதல்ல சொன்ன தீர்மானம் தான் என்னன்னா இதை பத்தி பேச முடியாதுன்னு கண்டுபிடிச்சா. இது வந்து வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாது, பின்ன என்னன்னா அனுபவிக்க வேண்டியது அவ்வளவுதானே தவிர. அதான் குருநாதர் பாடுற, இது என்ன இந்த இந்த பகவத் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்ல முடியாம சொல்றார், ஆனந்த அலை பாய்கின்றதே
கண்ணனிடம் இருந்து இங்கு தொட்டாலும் கேட்டாலும் நினைத்தாலும் அவனை வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாத ஆனந்த அலை பாய்கின்றதே அந்தமில்லாத ஆனந்தம் இது அந்தமில்லாத வந்த மறுப்பது ஆனந்த அலை பாய்கின்றதேங்கிறார். இது என்ன சொல்றது? தொட்டாலும் கேட்டாலும் நினைத்தாலும் அவனை வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாத அப்படின்ற இது நீ என்ன பண்ண நினைச்சாலும் அவனை பத்தி பேசலாமா நினைக்கலாமா நினைச்சா அது எதுவுமே எட்டாத ஒரு வஸ்து. என்ன என்ன சொல்ல முடியாதுன்னா ஆனந்தமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. அது ஒரு ஆனந்தம்னு சொல்ல முடியுமே தவிர அது இப்படிதான் சொல்ல முடியாதுன்றார் இல்லையா? அதான் சொல்றார், பேசிட்டே பேசலால் சொன்னதே சொன்னாலும் பெருமை ஒன்று உணரலாகாது. எத்தனை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அது என்னன்னு புரிஞ்சுட முடியாது, அதோட பெருமை நமக்கு புரியாது. ஏன் அப்படின்னா என்ன உபமானம் சொல்ல முடியும்? புண்டரீகாக்ஷன் சொல்லலாம், கிரண்மயம்னு சொல்ல, தங்கம்னு சொல்லு, தாமரைன்னு சொல்லு. எப்படி சொன்னாலும் தங்கமும் தாமரையும் பிராகிருதம் தானே. பகவான் அப்ராகிருதம் ஆச்சே. இது ஒரு வஸ்து, இது ஒரு திரவியம், இது சப்ஸ்டன்ஸ். ஆனா பகவான் சின்மயமானவன், ஆனந்தமயமானவன், ஞானமயமானவன் பொழுது அவன் பிராகிருதம் கிடையாது. அப்ப எத்தனை சொன்னாலும் அந்த அழகு பிராகிருதமான ஒரு அழகு இல்லாததுனால அதை நம்மளால உண்மையா இந்த உபமானம் வச்சு வெளிப்படுத்த முடியாது. ஒரு ஆச்சரியம் சொல்றா சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை கம்பேர் புரிஞ்சுக்கிறதுக்காக. லோகத்துல எப்பவுமே ஒரு உபமானம் ஒரு மனுஷனுக்கு எடுத்து நம்ம சொன்னோம்னா அந்த உபமானம் எக்ஸாஜுரேஷனா தான் இருக்கும். அவன் ஒண்ணும் அப்படி இருக்க மாட்டான் இல்லையா? அவன் இந்திரங்க, அவன் சந்திரங்க அப்படின்னு சொன்னா இந்திரன் சந்திர மாதிரி அவன் இருக்க மாட்டான். அவன் இருக்கிறத மத்தவாளை பாக்குறதுக்கு அப்படி கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர. ஆழ்வாரே சொன்னார் இல்லையா கொஞ்ச நேரம் கொஞ்சம் சில பாசனம் முன்னாடி, எனக்கு என்ன பார்த்தா நான் எவ்வளவு நீச்சனே அப்படின்னா நான் எவ்வளவு நீச்சமா இருக்கேன்னா என் சுத்தி இருக்க வாழ்லாம் பார்த்தா நித்தசூரி மாதிரி இருக்கு, அவ்வளவு மோசமா இருக்கு அவனுங்க. அவள்லாம் அந்த ஸ்டேட்டஸ்ல வைக்கிறார். ஏன்னா தான் அப்படி இருக்கேன் அப்படின்றதுக்கு. அதே மாதிரி யாராவது பார்த்து அவன் வந்து ஒரு பெரிய வீரன் இருக்கான், அவன் வந்து சிங்கம் போல வீரன், அவன் நிஜமா சிங்கம் மாதிரி இருப்பான். என்ன சிங்கத்தோட பராக்கிரமம் அவனுக்கு இருக்காது, இருந்தாலும் அதோட எக்ஸாஜுரேஷனா நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. ஆனா பகவானோட விஷயத்துல நீ என்ன உபமானம் கொடுத்தாலும் உபமானம் கம்மியா தான் இருக்குமே தவிர பகவான் அதை காட்டின்னு பெருசாரு. என்னவனா சொன்னாலும் மேகம் போ, மேக சியாமலன் அப்படின்னா மேகத்தை பார்த்தா புரிஞ்சுடுமா? மேகத்தோட நிறமும் அந்த குளிர்ச்சியும் அந்த அழகும் கம்மி தான் பகவான் நினைக்கிறதுக்கு. ஆனா வேற ஒண்ணு சொல்றதுக்கு இல்லாததுனால எல்லாமே சொரூபம்னு எடுத்துட்டாலும் குணம்னு எடுத்துட்டாலும் எதையுமே எல்ல வச்சு சொல்ல முடியாததுனால அதான் சொல்றார் பெருமை ஒன்று உணரலாகாது. எத்தனை சொன்னாலும் எப்படி பேசினாலும் அவன் உண்மையா அவன் பெருமையை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு விட்டா அப்பா அவனை பத்தி நம்மளுக்கு பேச முடியாது, நினைக்க முடியாது, அவனை பத்தி வர்ணிக்க முடியாதுன்னா அப்ப அவனை யாருமே அறிய முடியாதா? அப்ப அவன் தெரிஞ்சுக்கக்கூடிய வஸ்துவே இல்லையா அப்படின்னா அப்படிதான் இல்ல தெரிஞ்சுக்கலாம்ங்கிற. யாரால ஆசற்றார் தங்கட்கல்லால் அறியலாமானும் அல்லன். ஆசற்றார் ஆசு இல்லாதவாளுக்கு மட்டும் அவன் அறியப்படுவான், அப்படி இல்லை அப்படின்னா அறியப்பட மாட்டான். பின்னாடியே சொல்றார் மாசற்றார் ஆசற்றார் தங்கட்கல்லால் அறியல் ஆகா ஆவானும் அல்லன் மாசற்றார் மனத்துள்ளானேனர். ஆசற்றாருங்கிறார் மாசற்றாருங்கிறார் ஆசினாலும் மாசினாலும் ஒன்னேதான். குற்றம்னு அர்த்தம் தோஷம், ஏதோ ஒரு குறை, அந்த குறை ஒரு தவறு ஒரு அழுக்கு, அதுதான் மாசுன்னு சொல்றோம், அதுதான் ஆசு. அப்ப இங்க ஆசற்றாருங்கிறது மாசற்றாங்க ரெண்டுத்துக்கும் வேற வேற அர்த்தம் கொடுக்குறா சுவாமி பெரியவாச்சந்திரன். என்ன அப்படின்னா ரெண்டு விதமான குற்றமாம் அது. ஆசற்றார் தங்கள் கல்லால் அறியலாவானும் அல்லன்னா இந்த இடத்துல ஆசைனா என்ன அர்த்தம்னா எது குற்றம், என்ன குற்றம் இருந்தா பகவானை நம்மளால அறிஞ்சிக்க முடியாது அப்படின்னா பகவானை தவிர அவன் அடையறதுக்கு வேற ஒரு உபாயம் நம்மளால பண்ணிட முடியும், வேற உபாயத்தை நம்ம பிடிச்சுண்டா நமக்கு வந்து பகவான் நம்மளால அடைய முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோமானால் அதுதான் ஆசைங்க. அதாவது பகவானை அடையறதுக்கு பல உபாயங்கள் பகவானே கொடுத்துருக்கோம், ஆனா பகவானே என்ன சொல்றான் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன மட்டும் நீ பிடிச்சிட்டியானா போதும்னு சொல்றான். அதுதான் அவனோட உண்மையான கருத்து, அவன் சொல்றதுக்கு அதுதான் கருத்து. அதனால என்ன சொல்ற பகவானை நேரடியா பிடிக்காம வேற உபாயங்கள் வழியா பகவானை போய் அடையலாம். நான் ஜபம் பண்ணிடுவேன், நான் தியானம் பண்ணிடுவேன், நான் யோகம் பண்ணிடுவேன், நான் வந்து ஞான விசாரம் பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த அந்த உபாயங்களை வச்சுட்டு போனா சொல்றான் பெரியவாச்சான் பிள்ளை.
அந்த உபாயத்தை நம்ம ஆசிரிச்சாலும் பகவான கூட ஆசிரிக்காம அந்த உபாயம் பலிக்காது. ஆனா பகவான மட்டுமே ஆசிரிச்சா போதும், உபாயங்களை ஆசிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அதை விட்டுட்டு பகவான பிடிக்காம பகவான விட்டுட்டு அதை பிடிக்கிறதுங்கிறது ஒரு குற்றம். அந்த குற்றம் இல்லாதவனா யாருக்கு இல்லையோ அவர்களால அறியப்படுவானா பகவான். அப்படி அறியப்படுவான் மட்டுமில்ல, மாசற்றார் மனத்துள்ளானை அப்படின்னு. மாசற்றார் மனத்துள்ளானைன்னா மாசுனா அது என்ன குற்றம், ஆசுனா ஆசுனா பகவானை விட்டுட்டு வேற உபாயங்களை பிடிச்சுட்டா ஆசு. மாசுனா என்ன அப்படின்னா பகவான தான் பிடிச்சுக்கிறோம், ஆனா பகவானை பிடிச்சுட்டு அவனை தவிர வேற விஷயங்கள் எல்லாம் அவங்ககிட்ட கேட்கறது அது மாசு. வேற எதுவும் வேற உபாயம் எல்லாம் இல்ல, பகவான் தான் கத்தின் இருந்துட்டு ஆனா அவன்கிட்ட போய் எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு இது கிடைக்கணும், அது கிடைக்கணும்னு பகவான் என்ன ஒத்துக்கிறான். அதுக்காக நீ வந்தாலும் பாப்பா அப்படியாவது வாப்பான்னு தான் பகவான் சொல்றான். குருநாதரும் சொல்லுவார், நம்ம பிரார்த்தனை பண்ணணும்னா எங்க போய் பிரார்த்தனை பண்றது, நமக்கு அவன் தான் இருப்பான் இல்லையா, அப்ப அவன்கிட்டதான் போய். அதனால தப்புன்னு சொல்லல, ஆனா இங்க சொல்றார் மாசற்றார் மனத்துள்ளானை. இதயத்துல வந்து உட்கார்ந்துக்கணும்னா அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னு, நமக்கு அருள் பண்றதுன்னா நம்ம பகவானை பிடிச்சிட்டு நம்ம எதை கேட்டாலும் பகவான் கொடுப்பான், நமக்கு எது நன்மையோ அதெல்லாம் பகவான் பண்ணுவான். அது அவன் பொறுமையா இருப்பான் நம்ம கிட்டனாலும், அவனே ஆசையா வந்து நம்ம ஹிருதயத்துல உட்கார்ந்துக்கணும்னா அப்ப எப்படி இருக்க, அது இருக்கு இல்லையா, நம்ம ஆசையா பகவான் நம்ம கிட்ட வரணும்னா அதுக்கு எப்படி இருக்கணுமா, பகவான அண்டி பகவான தவிர வேற எதுவுமே நாடக்கூடாது. அப்படி இருந்தோமானால் மனக்குள்ளானை அப்படிங்கிறது யாரு, நிர்பயோ நிர்பரோ லோகே நிச்சிந்தாஷ்டாஸ்மி கேசவா அப்படின்னு, எனக்கு என்னோட வாழ்க்கையோட பொறுப்பு எந்த இல்ல பகவான் அப்படின்னு யார் நிச்சலமா நிர்பயமா நிர்பரமா தன் பாரத்தை தான் வச்சுக்காம இருக்காளோ அவர்கள் மனசுக்குதான் போய் ஆசைப்படுவானா. அப்படி இல்லாத மனசு எப்படி இருக்குங்கிறார் அவன் பெரியவா சாண்டி சொல்றார். அப்படி இல்லாதவா மனசுல சில சமயம் அவ தியானம் பண்ணி அப்படியே மூச்சு அடக்கி பகவான் அப்படி உள்ள நிறுத்துவா இல்லையா, அப்ப பகவான் வந்து அங்க நிறுத்தி அவ வந்து அதை கம்பல் பண்ணி பகவான் நிறுத்தும் போது பகவான் அங்க போய் உட்காருறான். ஆனா அப்படி உட்காரும் போது பகவானுக்கு எப்படி இருக்கான், காட்டு தீ நடுவில் உட்காந்துக்கிற மாதிரி. அந்த அந்த தன் தான் வேண்டாம், தன் தவிர வேற எதுக்காகவோ ஆசைப்பட்டு அவனை உள்ள வச்சுக்கிறவாள போகும்பொழுது பகவானுக்கு வந்து அப்படியே உடம்பெல்லாம் எரியறதான். ஆனா பகவானுக்காக அப்படின்னு யார் இருக்காளோ அவ ஹிருதயத்துல பகவான் என்ன பண்ணுவான்னா, அத்த வைஷ்ணவ சித்தேஷு திருஷ்டுவா பக்தி மலௌகிகீம் இது லோகம் பரித்தியஜ்ய பகவான் பக்தவத்சலஹ பரமாலி கணஷ்யாமஹ பீதவாசா மனோகரஹ காஞ்சி கலாப ருச்சிரோ லசன் மகுட குண்டலஹ திரிபங்கலலிதஹ சாரு கௌஸ்துபேன விராஜிதஹ கோட்டி மன்மத லாவண்யஹ ஹரிச்சந்தன சர்ச்சிதஹ பரமானந்த சின்மூர்த்தி மதுரோ முரளீதரஹ ஆவிவேஷஸ்வ பக்தானாம் ஹ்ருதயானி அமலானி ச. அப்படி இருக்கக்கூடிய ஒரு வைஷ்ணவர்களோட சித்தத்தை பகவான் பார்த்தா அமலமான அந்த சித்தத்துல பகவான் எப்படின்னா முரளீதரனா ஆசையா அழகான ஒரு ரூபத்தை எடுத்துட்டு ஆசையா ஆவிவேஷ ஸ்வபக்தானாம் ஹிருதயானி அமலானிச்சனு மனத்துள்ளானை அப்படின்னு உள்ள போய் உட்கார்ந்துருவானா. பெரியவாசன் பிள்ளை சொல்றார் அந்த மாதிரி ஹிருதயத்துல பகவான் போய் உட்கார்ந்துக்கும் பொழுது எப்படி இருப்பான் அப்படின்னா, ஒரு கால் ஒரு க்ஷணம் பகவானால அந்த ஹிருதயத்தை விட்டு வெளில போகவே முடியாதான். வெளில போகணும்னு நினைச்சா எப்படின்னா, ஒரு ஒரு மீனை தண்ணிலேருந்து எடுத்து வெளில போட்டுட்டா எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து பக்தாளுக்கு சொல்வா வழக்கமா. பகவானை பிரிஞ்சு துடிக்கிறதுக்கு பக்தாளுக்கு சொல்ற உபமானத்தெல்லாம் இந்த இடத்துல பகவானுக்கு சொல்ற. பகவானுக்கு எப்படி இருக்குமா, அந்த பக்தனோட ஹிருதயத்தை விட்டு போக கூடாது, போகணுங்கிற எண்ணம் நினைச்சா கூட அப்படியே அந்த மீன் எப்படி தண்ணிலேருந்து விட்டு வெளில போனா துடிக்குமோ அப்படி துடிச்சு போயிடுவாங்க. அப்படி நினைக்காதவா ஹிருதயத்துல இருக்கிறது காட்டு தீ மாதிரி இருக்குமா, அப்படி இருக்கக்கூடியவாளோட ஹிருதயத்துல இருந்து வெளில போறது தானவே போற மாதிரி இருக்குமா பகவானுக்கு, அப்படி இருப்பான்னு சொல்றார். நல்லா சொன்னார், பேசிற்றே பேசலல்லால் பெருமை ஒன்று உணரலாகாது ஆசற்றா தங்கட்கல்லால் அறியலாவானும் மல்லன் மாசற்றார் மனத்துளானே வணங்கி நாம் இருப்பதல்லால் பேசத்தான் ஆவதுண்டோ இதை நின்றே நீ சொல்லாய். இப்படி பகவான் வந்து தன்னுடைய பக்தர்கள் அப்படின்னா அவளை விட்டு பிரிய முடியாம அவன் இருக்கான், அப்படி ஒரு பெருமாள் கிடைப்பாளா அப்படின்னு கேக்குறாரு. இப்படி ஒருத்தர் கிடைச்சா, அப்படி கிடைச்சதுக்கு அப்புறம் அவனை வணங்கி நாம் இருப்பதல்லால் அவங்க கிட்ட நம்ம பாரத்தெல்லாம் விட்டு அவருக்கே நமஸ்காரம் பண்ணி நம்மளை மொத்தமா அவங்க கிட்ட ஒப்படைச்சு அப்படி இருக்கிறதல்லா, அப்படி இல்லாம இருப்பாளா அப்படின்னு கேக்குற. அப்படி இருக்க வேண்டாமா, ரமண பகவான் அழகா ஒரு உதாரணம் சொல்லுவாரு. இந்த உண்மையான ஆத்ம நிவேதனம் அப்படின்னா அது எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ரொம்ப ஒரு
ஒரு லௌகீகமா ஒரு நமக்கு புரியற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த ட்ரெயின்ல போறோம், ட்ரெயின்ல போகும்போது நமக்கு ரெண்டு மூணு பட்டி நம்ம கையில இருக்கு, அதை அப்படி வச்சுட்டு போறோம். அது ஏறும்போது ட்ரெயின்ல எல்லா இடத்துலயும் லக்கேஜ் வைக்கிறதுக்குன்னு ஒரு கேரியர் இருக்கும், இல்ல அடியில வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். இந்த லக்கேஜ் கேரியர் ஒன்று இருக்கும்போது அந்த பொட்டியெல்லாம் தூக்கி அந்த லக்கேஜ் கேரியர் மேல வச்சுட்டு நிம்மதியா உட்காந்து இவன் ட்ரெயின்ல போகாம அந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கி தலைவலையே வச்சுட்டு இவன் ட்ரெயின்ல போனா இவனாட்ட முட்டாள் யாராவது இருப்பான். அந்த மாதிரிதான் இருக்கு லோகத்துல ஜனங்கள் அவளோட வாழ்க்கை பாரத்தை அவ நடத்திக்கணும்னு நினைக்கிறான். ஏன் அப்படின்னா, இந்த ஜகத்தையே சிருஷ்டி பண்ணி ஜகத்தையே வந்து நடத்திட்டு போற பகவானுக்கு நம்ம வாழ்க்கையை நடத்துறது ஒரு பாரமா. சில பேர் என்ன அப்படி வேற சொல்லுவா, பகவான் எதுக்கு சார் கஷ்டப்படுத்தணும், நான் பாத்துக்கிறேன். அவனுக்கே ஒரு யானை மேல ஈ உட்காந்து அந்த யானை கிட்ட பேசிட்டான், யானை யாரே நான் உங்க முதுகுல உட்காந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு சமமா இருக்குதுன்னா நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கோ, அந்த பக்கமா போனதுக்கு அப்புறமா நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு இது பேசுமா. இந்த குருநாதர் வந்து ரொம்ப அழகா சொல்லுவார் இந்த கதைய. எப்படி வந்து பொறுமையா அரை மணி நேரம் அதை பேசுறது பேசுவார் குருநாதர், அதை எப்படி பேசுறது, அதுக்கு என்னன்னா நம்ம அது மேல உட்காந்து அந்த யானை, இந்த யானைக்கு என்னன்னா இது உட்காந்து இருக்கு தெரியாது, இது பேசிட்டு இருக்கணும் அதுக்கு தெரியாது இல்லையா. இன்னும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமா அந்த மாதிரி இவாளுக்கு என்னவோ இது என்ன அஞ்ஞானம் பிரேமையால வருது அப்படின்னா அது விஷயமே வேற. அந்த பிரேமையில மூழ்கி இருக்கும்பொழுது அப்பவும் நம்ம நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி நினைவு நமக்கு இருக்காது அதுலயும். ஆனா சில பேர் சும்மா பேச்சுக்கு சொல்லுவா, நம்ம வேற நம்ம எதுக்கு அவரை டிஸ்டர்ப், அவரு அவருன்னு டிஸ்டர்ப் இல்ல இருக்கு அவரை பண்றதுக்கு, அவர் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட முடியுமா, அவரு கூட்டஸ்தம் அச்சலம் துருவம்னு இருக்காரு, அவர் யாராலும் டிஸ்டர்பே பண்ண முடியாது அவர் இருக்க. அதனால சொல்ற இப்படி ஒரு பகவான் நம்ம அடியார்களோட விட்டு நம்ம பிரியக்கூடாது பிரியக்கூடாதுன்னு இப்படி அன்ப பொழியறான். அவன் அவன் கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியா இல்லாம அவனை அனுபவிச்சுட்டு வாக்காளியும் மனசாலையும் வணங்கி நாம் இருப்பதுன்னா வாக்காளியும் மனசாலையும் நம்ம உடம்பாலையும் அவனுக்கே ஆட்பட்டு அவனையே அனுபவிச்சுண்டு அப்படி இருந்துட்டு இல்லாம பேசத்தான் ஆகுதுண்டோ பேதை நின்றே நீ சொன்னாய். உன்னை பத்தி பேசிட முடியுமா, அவனை பத்தி பேசறதுக்குதான் நமக்கு தகுதி இருக்கா, இல்ல பேசிட்டுதான் முடியுமா பேதை நெஞ்சேங்கிற முட்டாள் மனசே, நீ நினைச்சுக்கிற பேசிட முடியும்னு. ஏன் நான் லௌகீகமா பேசி 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 உனக்கு அஞ்ஞானம் ரொம்ப ஜாஸ்தியா போயிருக்கு, அதனால பகவானை பத்தி பேசிட முடியும்னு நினைக்கிறேன், நீ அதெல்லாம் பேச முடியாது, அவன் எல்லையற்று எங்கேயோ இருக்கான் அப்படின்னு ஒரு பெருமை எடுத்து சொன்னார். அப்ப இந்த இடத்துல சொல்றார், ஆழ்வார் முதல்ல சொன்னார் மனத்தினால் நினைக்கலாமே அப்படின்னு மனசால் நினைக்க முடியாதுங்கிற, பேசித்தான் ஆவதுண்டோ அப்படின்னு பேசவும் முடியாதுங்கிற, ஜனங்கள்லாம் சொன்னா அவனால நினைக்கவும் முடியாது பேச முடியாது ரொம்ப நல்லதா போச்சு மறந்துட்டேன் பகவானேன்றான். சொல்ற அவனை மறக்க முடியுமா, அவனை மறந்து நான் வாழ்ந்துட முடியுமா அப்படிங்கிற அடுத்த பாசுரத்துல 23வது பாசுரம், அழகான ஆச்சரியமான பாசுரம். கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்வேன் ஏழையேன் ஏழையேனே. கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு அப்படின்னு, கங்கையில் புனிதமாய காவிரி அப்படின்னு பிரசித்தம் சப்த நதிகள், சப்த புண்ணிய நதிகள்னு சொல்றோம் இல்லையா, கங்கா யமுனா காவேரி சரஸ்வதி சிந்து நர்மதா கோதாவரி அப்படின்னு சப்த நதிகள்னு சொல்லும் பொழுது அதுல தலை சிறந்தது கங்கை அப்படின்னு சாஸ்திரங்களே சொல்றது. கங்கே கங்கேத்தி யோ ப்ரூயாத் யோஜனானா சதைரபி உச்சதே சர்வ பாபேபியோ விஷ்ணு லோகம் சகச்சதி அப்படின்னு கங்கே கங்கேன்னு சொன்னா போதுங்க. யோ ப்ரூயாத் ரிஷிகள்லாம் சொல்றான், ரிஷிகள்லாம் சொன்னா ஆச்சரியம் இல்லை, ஆழ்வார் சொல்றார், பெரியாழ்வாரே சொல்றார், கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே அப்படிங்கிற என்ன ஆகும், கடுவினை களைந்தெடுக்க இருப்போங்கிற எல்லா பாபங்களும் போயிடும் கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே. அப்படி எல்லாருமே கங்கா தேவியதான் இருக்கிறதுலே சிறந்தவள் அப்படின்னு பிரபலமா சொல்றா. ஆனா இங்க சொல்றார் கங்கையில் புனிதமாய காவிரி அப்படின்னு, கங்கையை காட்டிலும் காவேரிக்கு ஒரு பெருமை உண்டாம். அது எப்ப வந்தது அப்படின்னா, இதுக்கு ஒரு புராணம் இருக்கு, ஸ்ரீரங்க மகாத்மியத்தை சொல்லும்பொழுது கங்கையை காட்டிலும் காவேரிக்கு எப்படி எப்ப புகழ் வந்ததுன்னு இருக்கு. கங்கா சாமியம் புறா பிராப்தா தேவ தேவ பிரசாதநாத்து கங்காவத்தரநாத் ஊர்வம் ஆதிக்கம் சாப்பி அவாபசா அப்படின்னா, கங்கா சாமியம் புறா பிராப்தா தேவதேவ பிரசாதநாத். ஒரு முறை சப்த புண்ணிய நதிகளுக்கும்
எல்லாருமே தேவிகள் தானே. இப்ப நம்ம எல்லாம் புண்ணிய நதினு சொல்லும் போது அவனா தேவதைகளா நம்ம சொல்றோம். அந்த மாதிரி நம்ம நதிகள்லாம் நமக்கு நம்ம சம்ஸ்காரம், நம்மளுடைய ஒரு கலாச்சாரம், நம்மளுடைய ஒரு சனாதன தர்மம், அது எப்படி இருக்குன்னா எல்லாத்துலயுமே நம்ம ஒரு டிவினிட்டிய பார்ப்போம். அப்படி இருந்ததுனாலதான் நம்ம அப்படி ஒரு பியூரான ஒரு லைஃப் நம்மளால லீட் பண்ண முடிஞ்சது. நம்ம நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பல வருஷங்கள் நம்ம முன்னாடி யோசிச்சு பார்த்தா இந்த சாஸ்திர மரியாதைகள்லாம் எப்ப நம்ம கடைபிடிச்சுட்டு இருந்தோமோ அப்ப இப்ப இருக்கிற மாதிரி பொல்யூஷனோ இல்ல அதெல்லாம் இல்லாம இருந்தது. இப்ப எல்லாம் வாட்டர்ல எல்லா விதமான நீர்ல எல்லாம் நீர்நிலைகள்ல எல்லாம் எத்தனை விதமான பொல்யூஷன் ஏற்பட்டுடுது. அப்பெல்லாம் அதெல்லாம் அவ்வளவு இல்லாம இத்தனைக்கும் என்னன்னா அப்பெல்லாம் நதிகள்ல தான் எல்லாரும் குளிப்பா, அதெல்லாம் துணி துவைப்பா, எல்லாம் பண்ணிட்டு இருந்த போது கூட அப்படி இல்ல, இப்ப மாதிரி இல்ல. ஏன் அப்படின்னா, ஏன்னா எந்த நதிகளையுமே எந்த ஆறையுமே நம்ம வந்து தெய்வமா கொண்டாடும். அதனால முதல்ல அது கால நேர போய் யாராவது காவேரியிலயோ கங்கையிலயோ ஸ்நானமே பண்ண போகும்போது கூட நேர போய் காலை உள்ள வைக்கிறதுன்னு கிடையவே கிடையாது, இன்னைக்கும் கிடையாது. இன்னைக்கும் அது தெரிஞ்சவா என்ன பண்ணுவா, நேர போய் முதல்ல நமஸ்காரம் பண்ணி தீர்த்தத்தை எடுத்து கல்லே புரோக்ஷணம் பண்ணிட்டு கண்ண ஒத்திண்டு அதுக்கப்புறம் தான் அது கால் விடுவோம் உள்ளேயே. ஏன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மரியாதை இருந்த வரைக்கும் நம்ம அதுல வந்து எந்த விதமான ஒரு அழுக்கும் அதுல படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் நமக்கு டிவினிட்டினால இருந்து அந்த தெய்வீக தன்மதுல இருக்கிறதுனால இருந்து போயிடுது இல்லையா. அப்ப புண்ணிய நதிகள் நம்ம சொல்லும் பொழுது தேவதைகள்னா அது தேவதையா நம்ம பாக்குறோம். அப்ப இந்த இந்த ஒரு ஒரு முறை இந்த ஏழு புண்ணிய நதிகளுக்கும் பரஸ்பரம் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுதான் இருக்கிறதுல யார் சிரேஷ்டமானவான். கங்கை சொன்னா நாதான், யமுனை சொன்னா இல்ல இல்ல நாதான், தேவி சரஸ்வதி சொன்னா இல்ல நாதான், காவேரி நாதான், ஆளுக்காள் அவாவான்னு சொன்ன உடனே அவர்கள்லாம் சொன்னா சரி நமக்குள்ள இருக்கு இந்த சண்டை, நம்ம எல்லாம் போய் பிரம்மாவே போய் கேட்கலாம், நம்ம ஏழு பேருக்குள்ள யார் இருக்கிறது சிரேஷ்டமானவான் அவரே சொல்லட்டும், தீர்மானமா அதை நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து போனோம். இவர்கள்லாம் போய் பிரம்மதேவரை போய் கேட்டான். பிரம்மதேவரை போய் கேட்ட உடனே பிரம்மதேவர் என்ன பண்ணா, ஒரே ஒரு க்ஷணமாத்தி யோசிச்சு சொல்லணும் இல்லையா, யோசிக்கவே இல்லை பட்டுன்னு சொல்ற சொல்ற இது என்னம்மா நியாயம்தான் சொல்லணும், விஷ்ணு பாதோத்பவா அப்படிங்கிற பெருமை கங்கைக்கு தான் உண்டு, அதனால கங்கை தான் சேஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டார், தீர்ப்பு கொடுத்துட்டார். கொடுத்த உடனே எல்லாரும் ஒத்துண்டா. காவேரிக்கு ரொம்ப வருத்தமா போயிடுதான், அவளுக்கு மட்டும் அது ஒத்துக்க முடியல, அது என்ன கங்கை பெரியவன் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ண போறேன், கங்கையை காட்டிலும் எனக்கு ஒரு பெருமை அப்படிங்கிற ஸ்தானத்தை நான் வாங்கிப்பேன் அப்படின்னு கிளம்பினாள். நேர திருச்சேரை அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம், சாரக்ஷேத்திரம் அங்க வந்தாள். அந்த இடத்துல க்ஷேத்திரம் சார க்ஷேத்திரம், பெருமாள் சாரநாதன், தேவி சாரநாயகி, தீர்த்தம் சார தீர்த்தம், விமானம் சார விமானம்னு பஞ்ச சார க்ஷேத்திரம்னு சாரு சாரு சப்தே சார் அப்படி ஒரு க்ஷேத்திரம் அது. அந்த மாதிரி க்ஷேத்திரத்துல காவேரி தேவி ஆனவள் கடும் தபஸ் இயற்றினாள். அப்படி தபஸ் பண்ண 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 அவளுக்கு தபஸ் பலிக்கும் பொழுது ஒரு சின்ன குழந்தை தன் மடி மேல ஏறுற மாதிரி அவளுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது. உடனே அவ கண்ணை திறந்து பார்த்தா குழந்தை இல்ல, அந்த இடத்துல சாட்சாத் பகவான் தர்சனம் கொடுக்கறான், பகவானோட சாட்சா்காரம் ஏற்படுறது. உடனே காவேரி தேவியை பார்த்து கேக்குறான் பகவான், அம்மா தேவி காவேரி ஏன் இந்த மாதிரி தபஸ் பண்ற, தபஸ் பண்ணா வறண்டு போயிடும் இல்லையா, வத்தி போயிடுவா இல்லையா, நீ வத்தி போயிட்டா எத்தனை ஜனங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், இப்படி தபஸ் பண்ணலாமா, நீ பண்ணக்கூடாது, என்ன எதுக்காக இந்த தபஸ் அப்படின்னு கேட்டார். உடனே தேவி வந்து நடந்து விருத்தாந்தங்கள்லாம் சொன்னா, எங்களுக்குள்ள ஒரு போட்டி இருந்தது, நாங்க பிரம்மா கிட்ட போனோம், பிரம்மா வந்து கங்கை தான் பெரியவன்னு சொன்னா நான் ஒத்துக்கிறேன், எப்ப பிரம்மா சொன்னாரோ அப்ப அது உண்மையாதான் இருக்கணும், அதை நான் வந்து அதை நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா தபஸ் பண்றது எதுக்குன்னா அது அவளை தாண்டி எனக்கு ஒரு அவளுக்கும் மேற்பட்டுதான ஒரு ஸ்தானம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தபஸ் அப்படின்னா. உடனே பகவான் சொன்னா, அதுக்காக தான் நீ தபஸ் பண்ற, நீ தபஸே அதுக்கு பண்ணவே வேண்டாமே, நீ ஏன்னா நீ யார போய் கே, நீ உன்னை யாரு போய் பிரம்மா கிட்ட போய் கேட்க சொன்ன, யாருமே என்ன பண்ணுவான்னா அவளுக்கு யார் வேண்டியவாளோ அவள்தான் ரொம்ப முக்கியம் சொல்லிடுவான், ஆனா பிரம்மாக்கு கங்கை தான் ரொம்ப வேண்டியவன். ஏன் ஏன் என்ன சொன்னார் பிரம்மா, இல்ல விஷ்ணு பாதோத்பவா அப்படின்னு உங்க திருவடியிலேருந்து வந்தவர் அப்படித்தானே சொன்னார் அவர், உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமோ, ஏன் பிரம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு கங்கை கிட்ட வந்து அப்படி ஒரு பாசம் இருக்கு அப்படின்னா, அவரோட கமண்டலு ஜலந்தான் கங்கையா வந்தது. திருவிக்ரம அவதாரத்துல பகவான் உலகத்தெல்லாம் அளக்கும் பொழுது பிரம்மலோகம் பரியந்தம் பகவானுடைய பாதம் போச்சுதான், அப்படி போகும்போது கமண்டல ஜலத்தால நம்ம வீட்டுக்கு குருநாதர் வந்தா பாத பூஜை பண்ணோம்னு தோணும் இல்லையா, அதனால பகவான் வரும்போது பாத பூஜை பண்ண மாட்டோமா, பாத பூஜை பண்றார், அதுக்காக அவர்கிட்ட இருந்த கமண்டல ஜலத்தை அப்படி விட்டார், அதுதான் கங்கையா இனி வரைக்கும் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு இது இருக்கு. ஆனா பகவான் சொல்றான், விஷ்ணு பாதோத்பவா விஷ்ணு பாதோத்பவான்னு சொல்றாளே தவிர
கங்கைக்கு எப்படின்னா வாம பாத அங்குஷ்ட நக நிர்பின்ன அப்படின்னு ரெண்டு பாதத்திலயும் அவனுக்கு சம்பந்தம் கிடையாது. வாம பாத ரெண்டு கால ஒரு கால் தான் எது அப்படின்னா இடது கால் தான். அது கூட அந்த இடது கால்ல கூட முழு கால் இல்ல, வாம பாத பாதம் தான், பாத சம்பந்தம் தான். அந்த பாதத்துல கூட முழு பாதம் இல்ல, அங்குஷ்ட இந்த பாதத்துல இடது காதோட பாதத்தோட கட்ட விரல், அந்த கட்ட விரலோட கூட முழு சம்பந்தம் கிடையாதான். நக நிர்பின்னு அந்த பாதத்துல இருக்கக்கூடிய கட்ட விரல்ல இருக்கக்கூடிய நகத்தோட தான் அவனுக்கு சம்பந்தம். அதுக்குதான் விஷ்ணு பாதோதுவா விஷ்ணுபதி விஷ்ணுபதி அப்படிங்கிற பேர் அவளுக்கு நகத்து தொட்டதுனால வந்துதான். அதனாலதான் அவளுக்கு வந்தது. ஆனா நீயோ நீ சன்னியாசத்துல கிளம்பும் பொழுது அங்கேயே அந்த கஷேத்திரத்துக்கு ஆதிரங்கம் இருக்கு. அங்கே இருந்து ஆரம்பிச்சு ரங்கநாதன் இல்லாத இடம் இல்ல, ஒரு வழியில நீ ஸ்ரீரங்கத்துல பாஞ்சி வரும்பொழுதும் பெரிய பெருமாள் ரெண்டு கையால அப்படி அணைச்சுதான் கட்டின்னு இருக்க. மொத்தமா அப்படி கட்டின்னு இருக்கறதுனால என்ன அப்படின்னா உங்கு நீர் பறந்து பாயும் பூங்கொழில் அரங்கம் தன்னுள் அப்படின்னு இந்த இடத்துல காவேரி அப்படி ஓ பாஞ்சு பகவான அணைச்சுட்டு போறதுனால அப்படியே செழிப்பா இருக்கான். திரும்பி 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 ஆழ்வார் ஸ்ரீரங்கத்தை சொல்லும் பொழுது இந்த சோலைகளையும் அதோட செழிப்பையும் சொல்லிண்டே அதை மங்களாசாசனம் பண்ணிட்டே இருக்க விடாம. அப்படியானா நீ பாஞ்சுட்டு இருக்க உனக்கு சம்பந்தம் என்ன அப்படின்னா எப்ப ரங்கநாதன் உன் நடுவுல வந்து படுத்துட்டானோ எப்படின்னா காவேரி நடுவு பாட்டு அப்படின்னு காவேரி நடுவுல வந்து ரங்கன் படுத்துட்டு, அதனால தேவி இப்படி அணைச்சுட்டு போனாளாம் அவரை. அதனால சொன்னா நீ உனக்குதான் இப்ப பெருமை ஜாஸ்தி, ரங்காவதரனா ஊர்வம் ஆதிக்கம் சாப்பி அவாப ரங்கா ரங்கலிங்க அவதாரம் பண்ணதுக்கு அப்புறமா உனக்கு கங்கையை காட்டிலும் பெருமை ஜாஸ்தி உன் சம்பந்தத்தினால அப்படின்னார். எப்படி படுத்துட்டு இருக்காளாம் அவள், எப்படி பகவான் வந்து காவிரியில அவன் எப்படி படுத்துட்டு இருக்கான் காவிரிக்குள்ள அழகா சொல்றாரு இந்த இடத்துல பெரியவா சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. யசோதை பிராட்டி மடியிலே சாய்ந்தார் போலே ஆயிற்று காவேரியின் நடுவில் கண் வளர்ந்து அருள்கிறபடி அப்படின்னார். யசோத மடியில கண்ணன் இருந்தா அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், யசோதா கண்ணன் அந்த மாதிரி காவேரி நடுவுல கண்ணன் படுத்துட்டு இருக்கானா இந்த இடத்துல யசோத மடியில படுத்துட்டு இருக்கா மாதிரி. இதுல ஒரு ஆச்சரியம் ஒரு சும்மா ஒரு சுவாரஸ்யமா தோன்றத சொல்றோம். இந்த இடத்துல இந்த பாட்டுல என்னன்னா இது 23வது பாட்டு, மொத்தம் 45 பாட்டு. 45 பாட்டுல 23ங்கிறது நடுவு பாட்டு, நடுவுல வர பாட்டு இது. எப்படி ரங்கநாதன் நடுவுல இருந்துட்டு உபய காவேரியா அது ரெண்டு பக்கமா காவேரி ஓடுறானோ அப்படி இந்த இடத்துல 23வது பாட்டு இருக்க 22 பாத்திரம் இந்த பக்கம் 22 பாத்திரம் அந்த பக்கம்னு உபய காவேரியா ஓடும்போது இந்த பாத்திரமே ரங்கநாதனோட நடுவுல இருப்போம்னு தோன்றது. அப்படி இந்த இடத்துல சொல்றாரு கங்கையில் புனிதமாய காவிரி நடு நம்ம பாட்டு அப்படி சொல்றது நடுவு பாட்டு அப்படின்னு 23வது பாட்டுல அதை வச்சிருக்க நடுவு பாட்டுன்னு. அப்படி படுத்துட்டு இருக்காராம் பெருமாள். பொங்கு நீர் பறந்து பாயும் பூங்கொழியில் அரங்கம் தங்கள்னு அந்த சோலைகள் இருக்கக்கூடியது. அப்ப காவேரியோட ஒரு தூய்மை இந்த சோலைகளோட ஒரு இனிமை இது ரெண்டுத்தையுமே இந்த இடத்துல காட்டுறார். காமிச்சு சொல்றார் அப்படி இடத்துல படுத்துட்டு இருக்கிறது யாருன்னா எங்கள் மால் சொல்ற வார்த்தையே எங்கள் மால் அப்படின்னு என் கண்ணன் என் பெருமாள். அதனாலதான் ரங்கநாதனுடைய உற்சவருக்கே நம் பெருமாள் அப்படின்னு நம் பெருமாள் குருநாதர் சொல்லுவார். அந்த பாமம் இருக்கணும் இல்லையா, நம்ம ஆத்துல ஒரு குட்டி கண்ணன் குருநாதர் கொடுத்துருக்காரு. நான் எப்பவுமே கையில முதல்ல கொடுக்கும்போது அப்படியே நம்மளை பிடிச்சுக்க பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்காது, நமக்கு கண்ணன் கொடுத்துட்டாரு குருநாதர் நமக்கு கொடுத்துட்டாரு கண்ணனை கொடுத்துட்டாரு அப்படின்னு இருப்போம். அப்புறம் போக போக அவன் இருக்கிற இடமே நமக்கு தெரியாது, எல்லாமே அப்படிதான். அவர் குருநாதர் நமக்கு நாமா கொடுக்கும்போதும் அவர் கொடுக்க மாட்டாரா கொடுக்க மாட்டாரா கொடுக்க மாட்டாரான்னு தவிர இருந்து அவர் கொடுப்ப கொடுத்த ஒரு ஒரு மாசத்துக்கு அப்படிதான் நாமா சொல்லுவோம், அதுக்கப்புறம் மறந்தே போயிடும். ஏன் அதுதான் அந்த பாவம் இருக்கணும் அப்படின்பாரு குருநாதர். மாத்திரை நம்ம கண்ணன் இருக்கானா நம் கண்ணன் இந்த அளவுக்கு சொல்வார்னா இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கானு கணக்கு எடுக்கலாம் வருவா இல்லையா சர்வே பண்ணிட்டு. அப்படி வரும்போது அந்த கண்ணனை நம்ம ஆத்துல ஒருத்தனா சொல்லணுமா, அவ எழுதிக்கிறாளோ இல்லையோ அதாவது அவா நம்மனா சொல்லணுமா. அப்படி பெருமாள் என் குழந்தை அந்த மமக்காரம் நமக்கு வேணும் இல்லையா, யார்கிட்ட இல்லாமோ மமக்காரம் வைக்கிறோம். உண்மையான பந்து அப்படிங்கறது ஆத்ம பந்து நமக்கு பகவான் பொழுது அவன் கிட்ட அந்த மமக்காரம் நமக்கு இருக்கணுமே. அதனால இங்க சொல்றார் அப்படி ஒரு அன்பம் இந்த எங்கள் மால் அப்படிங்கிறதுக்கு பெரியவாச்சாரி பிள்ளை வியாக்கியானம் என்னன்னா பக்தர்கள் கிட்ட பகவானுக்கு ஒரு அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்பே ஒரு உருவா கொண்டு பெரிய பெருமாளா படுத்துட்டு அந்த பக்தர்களுக்கு the love that he has for devotees took a form and அவன் தான் இடத்துல பெரிய பெருமாளா இருக்கான் அப்படிங்கிறார் எங்கள் மால். அந்த பாவம் இருந்தாதான் பக்தி. நான் பரீட்சித்து பாகவதத்துல கண்ணன் கதையை சுருக்கிட்டார்
சுகர் சொல்லல, 13 ஸ்லோகங்கள்ல சொல்லி முடிச்சுட்டார். அது எனக்கு கேட்கணும் கேட்கணும்னு ஆசை வரும்பொழுது உரிமையே சொல்றான் இல்லையா, சொல்றான் என்னன்னா என் தெய்வம், அது என் குல தெய்வம், என்ன காப்பாத்தின தெய்வம், எனக்கு உரிமை இருக்கு. அவன் கதையை நான் கேட்காம யார் கேட்பா, என்ன என்னோட குடும்பத்தை பத்தி இல்ல நல்லாது, என் குடும்பத்தை காப்பாத்தின குல தெய்வம்னு சொல்றான் இல்லையா. இப்ப நம் பெருமாள் அப்படின்னு சொல்ற மாதிரி இஷ்ட தெய்வம் குல தெய்வம்னு கொண்டாடணும் இல்லையா. அதான் சொல்றாள் எங்கள் மால் அப்படின்னார். அந்த அன்புதான் அது காட்டுறதா, அவனுக்கு பெரிய பெருமாளுக்கு அடியாகிட்ட அந்த அன்பு அப்படி இருக்கான். அன்பு மட்டும் இல்ல உறவு அப்படி இருக்குங்கள். எங்கள் மால் எங்கள் மால் இறைவன் அப்படின்னு, இறைவன்னா அவன் சுவாமி, நான் அவன் சொத்து அப்படிங்கிற உறவு இருக்கு நமக்கு எப்பவுமே. அவன் தான் நம்ம ஆளக்கூடியவன். அதனால அடுத்ததே சொல்ற இறைவன் ஈஷன் அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு அன்பு இருக்குன்னு மட்டும் இல்ல, அவன் நம்ம சுவாமி நம்ம அவன் சொத்துன்னு மட்டும் இல்ல, அவன் நம்மள நியமிக்க கூடிய ஈஸ்வரன், அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் உடையவன், ஈஸ்வரத்துவம் உடையவன் அப்படின்னும் பொழுது யாருக்குமே அதிகாரம் இருந்தா அதட்டிதான் வேலை வாங்குவான். அதிகாரம் இருந்தா கர்வம் வந்துடும். யாருக்குமே அதிகாரம் இருந்தா நம்ம கீழே இருப்பாள மட்டமா தான் வச்சுப்பா. ஆனா பகவான் எப்படி இருக்கான்னா, அவனுக்கு அந்த அன்பு இருக்கு, அந்த உறவு இருக்கு. அவன் ஈஷனா இருந்த போதிலும் அன்பாலதான் ஆட்கொள்றானே தவிர அதட்டி ஆட்கொள்ள மாட்டான் கண்ணன். அதுதான் இங்க சொல்றார் எப்படி பண்ணுவான் அப்படின்னா, லோகத்திலேந்து நம்மள அன்பாலேயே திருப்பி அவன்கிட்ட ஒரு பேரன்ப வர வச்சு அந்த பரமகுதத்தை அப்படியே காமிச்சுடுவானா. அப்ப முதல்ல பார்த்தா ஒருவேளை இந்த தூய்மைக்கும் இனிமைக்கும் ஆசைப்பட்டு வந்திருக்கானோன்னு தோன்றது, அதுக்காக இல்ல அன்பால நம்மளை ஆட்கொள்றதுக்குதான் பகவான் இங்க படுத்துட்டு இருக்கானா. எப்படின்னா கிடந்ததோ ஒரு கிடக்கை கண்டு அப்படின்னா, கடந்த 3 பாசுரமா கிடந்ததோர் கிடந்த கிடந்த கிடந்தன்னு படுத்துட்டு இருக்க அழகே சொல்ற. போன பாசுரத்திலயே நம்ம பார்த்தோம் கிடந்தன்னு சொன்ன உடனே, அப்ப யாருமே படுத்துண்டா அழகா இருக்கும் சொல்ல முடியாது, இருந்தாதான் அழகா இருக்கும், உட்கார்ந்தா அழகா இருக்கும், ஆனா படுத்துண்டா பயமா இருக்கும்னு சொன்னோம். ஆனா இங்க சுவாமி விரிவாசன பிள்ளை சொல்றார், பகவான் நிக்கிறத விட உட்கார்றது அழகா இருக்குமா, உட்கார்ந்துக்கிறத விட படுக்கிறது அழகா இருக்கும், இந்த பார்த்தாலும் அழகா இருக்குமா, அவன் உட்கார்ந்துட்டு பார்த்தா அதை விட அழகா இருக்குமா, அவன் படுத்துக்கிறத பார்த்தா அதை விட அழகா இருக்குமா, இது ஒரு வியாக்கியானம் பண்ணார். அப்புறம் சொல்றார் அப்படின்னு மட்டும் இல்ல, இவன் நின்றாலும் அழகா இருக்கும், இவன் உட்கார்ந்தாலும் அழகா இருக்கும், இவன் படுத்துண்டாலும் அழகா இருக்கும், மூணுமே எப்படி அவன் உட்கார்ந்தாலும் நின்றாலும் படுத்துனாலும் பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குமா. ராமாயணத்துல சித்திரக்கூட்டத்துல பிராட்டியோட ராமபிரான் அப்படியே உல்லாசமா வனசஞ்சாரம் பண்ணுவார். லக்ஷ்மணர் வீட்டுல அங்கங்க அவர் விறக விட்டு போவார். அந்த வேலைக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இவர்கள் ரெண்டு பேரும் எப்பாவது வீ கை கோத்துட்டு நடந்து போவானா வனசஞ்சாரமா. அப்படி வனசஞ்சாரமா போகும்போது அது நடந்து போகும்போதே பிராட்டி ராமபிரானை பார்த்து கண்ணகலாம பாப்பானாம். அவர் நடக்கிறா அவர் அங்கங்க நின்று எதாவது ரசிச்சா இவ ரெண்டு பேரும் பரஸ்பரம் ரசிச்சுப்பா. குருநாதர் அவ்வளவு அழகா சொல்லுவா ராமாயணம் சொல்லும் பொழுது, அந்த வனத்துல பீ போகும்போது சீதா பிராட்டி அங்க ஒரு மானை பார்த்தா அதுக்கு பின்னாடி ஓடுவானா, அங்க பாருங்க மான் மான் அப்படின்னு வானா, அப்புறம் அந்த இடத்துல மயில பார்த்தா மயில் மயில்னு வானா. இவருடைய குச்சி குச்சி இதை பார்க்கும்போது ராமர் அப்படியே இருப்பானா, சீதை கேட்பானா, நான் தான் இதெல்லாம் சொல்றேன் நீங்க எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறேன். அதுக்கு ராமர் சொல்வாராம், நீ அந்த மானை பாக்குறியே, அந்த மானை நீ பாக்குற அழக நான் பாக்குறேன், உன் மான் விழிய நான் பாக்குறேன், நீ அந்த மயிலை பாக்குறியே, அந்த மயில் போல நீ குதிக்கிறத நான் பாக்குறேன் அப்படின்னு இவர் அனுபவிப்பாராம். அவர் எதையாவது கம்பீரமா பார்த்துட்டு இருக்கும்போது அவர் நிக்கிற அழக சீதா பிராட்டி அனுபவிப்பானாம். அதே மாதிரி ஒரு சிலையில போய் கோதாவரி தீரத்துல மந்தாக்கினி தீரத்துல ஒரு கல்லு மேல உட்கார்ந்துண்டா அவர் உட்கார்ந்துருக்க அழக ரசிப்பானாம். அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போதுதான் பெருமாள் ஒரு மரத்தடியில ரெண்டு பேரும் உட்கார்ந்துக்கிறா. அப்ப கொஞ்சம் தீ சாயலாம் அப்படின்னு நினைச்சுட்டு பெருமாள் சீதா பிராட்டியோட மடியில படுத்துன்றார். படுத்துக்கும் போது தூங்கி போயிடுறார். அந்த சமயமா பார்த்துதான் காக்காசுரன் வந்து பிராட்டிய அப்படி இம்சை பண்றான். அப்படி இம்சை பண்ணும்போது கூட பிராட்டி கையால கூட ஓட்டலையாம். ஏன்னா கை வளைய அசைஞ்சதுன்னா அந்த சப்தத்தினால பெருமாள் எழுந்துருவாரோ, ஏன் களைச்சு படுத்துட்டு இருக்கார், அவர் இப்ப எழுந்துக்க கூடாதுங்கிறதுனாலயான அதனால இல்லையாம். நீங்க சொல்ற ஸ்ரீமான் சுகசுப்தகா பரந்தபகான்னு அவர் படுத்துட்டு இருக்கிறத பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கான், அவர் எழுதுட்டா அதை பார்க்க முடியாம போயிடுமே பொறுத்துக்கிறான். அவர் படுத்துட்டு அழக பாக்குறதுக்காக பொறுத்துக்கிறான்னு வியாக்கியானம் இப்படி சொல்றார். கிடந்ததோர் கிடக்கை கண்டு ஓர் கிடக்கை, ஓர் கிடக்கைன்னா ஓர் அப்படின்னாலே எப்பவுமே யூனிக்கா இருக்கிறதுக்குதான் அப்படி சொல்லணும். எவ்வளவு பெருமாள் படுத்துருக்கார், ஆனா ஸ்ரீரங்கத்துல படுத்துறது ஓர் கிடக்கை. ஏன் ஓர் கிடக்கைனா, அவர் வந்து ஒண்ணு மல்லா நன்னா முதுகுல அப்படி சுத்தமா படுத்துக்கணும், இல்லைன்னா அப்படி ஒரு கிழிச்சு படுத்துப்பா,
திரும்பி படுத்துக்கிறதுன்னு உண்டு. இவரு நிமிர்ந்து படுத்துட்டு இருக்காரா திரும்பி படுத்துட்டு இருக்காரான்னு தெரியாத மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. இவர் எப்படி எப்படி படுத்துருக்காருன்னு தெரியலையா, அதனால சொல்றாரு ஓர் கிடக்கை அப்படின்னு. பெரியவாச்சன் பிள்ளை இந்த பெருமாளை அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு கோஷ்டி இருக்கும். அது என்ன பண்ணுவோம்னா, இவர் என்ன பண்ணாலும் நான் அதை ரசிச்சுட்டு இருக்கணும். அது அதை ரசிக்கிறதுக்குனே இருக்கு. நம்ம அழகா சொல்றார், இவர் இவர்கள்தான் நின்றானாகில் இலையாய் நின்றான் என்பார்கள், இருக்க கண்டால் பிரான் இருந்தமை காட்டி நீர் என்பார்கள், சாயக் கண்டால் கிடந்தது ஓர் கிடக்கை என்பார்கள் அப்படின்ற. என்னன்னு என்ன பண்ணாலும் இவன் இப்படிதான் சொல்ல போறா. என்ன நின்றானா எப்படி நிக்கிறான் பார், அவன் நிக்கிறதே அழகு இல்லையா. ஏன்னா காலை மாத்தி வச்சுண்டா எத்தனை சரணம்னு கொண்டாடுவான், நேர வச்சுண்டா சமசரண சரோஜம் அப்படின்னுவான், அது இது இப்படி கேட்டா நட்டவரலால் அப்படின்வான், நேர வச்சுண்டா அவனுக்கு பக்தர்கள்லாம் சம மதனால்தான் அப்படி வச்சுட்டு இருக்கான் அப்படின்னுவா. எல்லாத்துக்கும் ஒரு பாவம் வச்சுட்டு இருப்பான். அதே மாதிரி கண்ணை திறந்து இப்படி பார்த்தா பால சிம்ஹாவ லோக்கனம் எப்படி பாக்குறான் பார், அவன் பார்வையை கட்டாட்சம் அப்படின்வா. கண்ணை மூடினாலும் அதுக்கும் நிமிலிதேக்ஷணகா அப்படின்னு அதுக்கு லட்சம் வியாக்கியானம் பண்ணுவா. பூத்தன வரும்போது ஏன் கண்ணை மூடிண்டானா, மூடிண்ட கண்ணுக்கு வியாக்கியானம், அத்தனை வியாக்கியானம். அப்படி எதை பார்த்தாலும் ரசிப்பா. பிரான் இருந்தமை காட்டி நீர் உட்கார்ந்தா எப்படி உட்கார்ந்து அழக பாருன்னுவா, படுத்துண்டா படுத்துண்டா அழக பாருன்னுவா. ஏன் அப்படின்னா இவர்களோட ரசிக்கத்தன்மை வந்து பகவானுடைய ஒரு அழகு. அப்படி கோவர்தன லீலம் போது ஏழு நாள் பகவான் மலையை தூக்கிட்டு நிக்கிறான், சத்தாகம் அத்தனை பேரும் உள்ள உட்காந்துட்டு இருக்கா, பசி இல்ல தாகம் இல்ல தீர்த்தம் இல்ல. ஏன் அப்படின்னா வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கானா அவனே, அப்படி பாத்துட்டு இருக்கானா அவனே அப்படின்னா. அதான் சொல்றார், கிடந்ததோர் கிடக்கை கண்டும் அதை பார்த்துட்டு எங்கனம் மறந்து வாழ்வேன். உலகத்தீர்லாம் சொல்றாளே, உன்னால அவரை மனசால உங்களால அவரை மனசால நினைக்கவும் முடியல, வாக்கால பேசவும் முடியாது அப்படின்னா மறந்துடும் போலே அப்படின்னா எங்கனம் மறந்து வாழ்வேன். அவனை மறந்து வாழ முடியுமா அப்படின்னு கேக்குற. அவனை பார்க்காம கண்டும் அவனை பார்க்காம இருந்தாலாவது ஒரு காலம் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கலாம். இப்ப இந்த அழக நான் பார்த்துட்டேன், இதை பார்த்துட்டு எங்கனம் எப்படின்னா சாப்பாடு இல்லாம ஒருத்தனால உயிர் வாழ முடியுமா, அப்படி இந்த பகவானை பார்க்காம நான் உயிர் வாழ்ந்துட முடியுமா. என்ன வார்த்தை, எங்கனம் மறந்து வாழ்வேன். அதே வார்த்தை சொல்றார் கோபிகள் வார்த்தையே தான் இது, விஸ்மர்த்தும் நெய்வ சக்னுமா அப்படின்னா இல்லையா. உத்தவன் பெருமாள் கண்ணன் திரும்பி 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 கோபிகள் கோபிகள் கோபிகள்னு உருகிறாளே, அது என்ன கோபிகள்னு நினைச்சான் கண்ணன். அவனை பிருந்தாவனத்துக்கே அனுப்பினா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. கண்ணன் அங்கே அனுப்பினா இவர்கள்லாம் ஆய்ச்சியர்களா, ரொம்ப அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம்னு இருக்கிறத பார்த்துட்டு இவர்களுக்கு பகவானுடைய பெருமை தெரியாது போல் இருக்கு, இவர்களுக்கு பகவான் எப்பேற்பட்டவன் காட்டணும் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு ஒரு நாள் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு தியானம் சொல்லி கொடுக்குறானாம் உத்தவன். தியானம் சொல்லி கொடுக்கறதுக்கு சொல்றான், இன்னைக்கு குளிச்சுட்டு வாங்கோ அப்படிங்கிறான், பத்மாசனம் போட்டு உட்காந்துக்கோங்கிறான், முதுக நிமித்தி வச்சுக்கோங்கிறான், கண்ணை மூடிக்கோங்கிறான், யாரையும் பட்டுக்காதீங்கோங்கிறான். இவர்களும் அவன் எல்லாம் கண்ணன் கிட்டே இருந்திருக்கான், கண்ணை கிட்டே இருந்திருக்கான் அப்படின்னு ரொம்ப ஜாகிரதையா சொல்றதெல்லாம் கேக்குறா. எல்லாம் பண்ணா கண்ணை மூடிண்டா, உடனே இவன் வந்து பாதாதி கேஷ தியானம் சொல்லி கொடுக்குறான், திருவடிகளை அப்படி தியானம் பண்ணுங்கோ. அப்புறம் பகவானுடைய கால்கள், அவனோட முட்டி, அவனோட அழகான தொடைகள், அவனுடைய இடுப்பு, அவனுடைய அற்புதமான நாபி, திரு வயிறு, அவனுடைய அகன்ற மார்பு, அவனுடைய உருண்ட திருண்ட தோள்கள், அவனுடைய சங்கு போன்ற கழுத்து, அவனோட தாமரை முகம், அவனுடைய எள்ளுப்பூ போன்ற அவனுடைய நாசி, அவனுடைய பவளம் போன்ற அதரங்கள், தாமரை கண்கள், இலக்கம் அப்படின்னு மேல சொல்லிண்டே இருக்கான். கண்கள் சிரிச்சவா எழுந்துட்டான், நினைச்சான் இவர்களுக்கு நம்ம சொல்லிருக்க கூடாது போல் இருக்கு, இவர்களுக்கு அந்த அருமை புரியல. அவன் சொன்னா கோச்சுக்காத உத்தவா, இந்த தியானம் மனசுல வர்றதுக்காகவா இத்தனை பாடுபடணும்னு சொன்னேன், அதிகாரத்தால எழுந்துக்கோ, சில்தண்ணில போய் குழி, பத்தண்ணில போய் குழி, இப்படி உட்காரு அப்படி உட்காரு இப்படி நில்லுன்னா சொன்னி இருக்காதவா. ஏன் ஏன் அப்படின்னு கேட்டான். இப்ப சொன்னா இந்த உருவம் இந்த ஹயத்துல இருந்து அகல மாட்டேங்கிறதுங்கிறத எங்களுக்கு பிரச்சனை, விஸ்மர்த்தும் நெய்வ சக்னும், அவனை மறக்க முடியலையே. உனக்கு ஒரு கால் ஒரு தியானம் பண்ணா அவனை மறக்க முடியும்னா அது சொல்லி கொடு, நாங்க அதை பண்றோம். கொஞ்சமாவது எங்க வீட்டுல அடி வாங்காம இருப்போம் அப்படின்னா இல்லையா. அது மாதிரி சொல்றார், எங்கனும் மறந்து வாழ்வேன், ஏழையே ஏழையேனே, தரித்திரம் தரித்திரம் அப்படிங்கிறார். என்ன தரித்திரம்னா எதுலையோ இருந்து 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 வாழ்க்கைய வீணாக்கினன் தரித்திரம். இவ்வளோ காலம் உன்னை தெரிஞ்சுக்காமே வீணா போயிடுத்து தரித்திரம். இப்ப என்னன்னா தெரிஞ்சு உன்னை இப்ப வேற மாதிரி தரித்திரம், என்னன்னா உன தவிர வேற எதையுமே என்ஜாய் பண்ண முடியல, அப்படி ஆயிடுது. லௌகீகமா தரித்திரம் ஆயிட்டேன், உலகத்துல எதையுமே அனுபவிக்க முடியாத தரித்திரம் ஆயிட்டேன் அப்படின்னு நீ பண்ணிட்டேன். முழு ஏழையேன்னு ஏழை ஏனே என்ன அப்படின்னா பேராசை இருக்கான், அது
நவகோட்டி நாராயணன் இருந்தார். ஆனா இதாக்கிட்ட என்ன என்ன மாதிரி தரித்திரம் இல்லை தரித்திரம் இல்லன்னு சொல்லிப்பா. ஏன் அப்படின்னா தசகோட்டி தாமோதரன் ஆகலையேன்ற வருத்தம். பேராசை இருந்தா அப்படிதானே இருக்கும். அதனால நீங்க சொல்றா எனக்கு பேராசை உன்னை எப்படியாவது முழுக்க அனுபவிச்சிடும் அனுபவிச்சிடானு. ஆனா நீ எப்படி இருக்கா எல்லாம் இல்லாம நீ இருக்கிறதுனால எப்படி இந்த நரி என்ன பண்ணும், அது ஒரு திராட்சைக்காக எட்டி பட்டி பார்க்கும், கிடைக்கலன்னா என்ன பண்ணா திராட்சை பிடிக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி உன்னை எட்டி எட்டி பிடிக்கலான்னு பாக்குறேன் முடியல ஏழையே ஏழையே. பேராசை உடையவனுக்கு எப்படி கிடைச்சது போறாதோ அப்படி உன் அனுபவிக்கிறது எனக்கு போறல ஏழையேன் ஏழையேனே அப்படின்னு சொல்லி 23வது பாசுரத்தோட இன்றைய சத்சங்கத்தை நம்ம பூர்த்தி பண்ணிட்டு நாளைக்கு மேல தொடர்ந்து 24வது பாசுரத்தை பார்ப்போம்னு சொல்லிட்டு ரங்கேஷமாம் பாஹி ரங்கேஷமாம் பாஹி ரங்கேஷமாம் பாஹி ரங்க பிரபோ ரங்கேஷமாம் பாஹி ரங்கேஷமாம் பாஹி ரங்கேஷமாம் பாஹி ரங்கநாதா காயேன வாசா மனசேந்திரியின்வா புத்தியாத்மநாதா பிரகிருதே சுபாவான் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி.